வணக்கம் கைஸ், இனிய மாலை வணக்கங்கள். நம்ம கிரிக்கெட் மேட்ச கண்டினியூ பண்ணுவோம். ஒரு சின்ன அர்ஜென்ட் வேலையா போய்கிட்டு இருந்து, ஸோ சின்ன அர்ஜென்ட் வேலை வந்து, ஸோ அதை முடிச்சுட்டு கொஞ்சம் சரியா முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதை கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் ஃப்ரீ தான், ஸோ இந்த டைம்ல இது விளையாடுவோம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி கேம். பட் அதுக்கு முன்னாடி வருகை தந்த நேருக்கும் மிக மிக நன்றி. ஹரி விக்னேஷ் வணக்கம் ப்ரோ, சார்லஸ் நியூட்டன் ஹாய் ப்ரோ வணக்கம், அஸ்வின் முருகன் தல வணக்கம் பா. அரே டொக்கு பண்ணிட்டு சொல்லுவோம், டொக்கு பண்ணிட்டு சொல்லுவோமா? கோவிட் கோவிட் அஸ்வின் கோவிட் அஸ்வின் கனடா முரளி, ஒருத்தருக்கும் ஒரு அடமொழி. டெக் தமிழ் ப்ரோ ஸ்பேம் பண்ணாதீங்க, இருங்க. ஆர்பி தானே, ஆர்பி வந்துட்டு ஒரு சின்ன, அதுல எனக்கு பெருசா கண்டென்ட் எதுவும் இல்ல ப்ரோ. நான் உட்காந்து சும்மாதான் நின்றுட்டு இருப்பேன். இடிஎஸ் வந்துட்டு லேட் நைட்ஸ், லேட் நைட் மாதிரி பண்ணலாம். லேட் ஈவினிங் ஸ்ட்ரீம் 7 o'clock பண்றேன்னு இருக்கேன். இடிஎஸ் இப்ப மணி என்ன, 5:30 ஆகுது. 7:30 பண்றேன். 7 o'clock 7:30 லேட் நைட் வேணா பண்றேன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி கேம். ஹலோ சசிகலா, ஹாய் ப்ரோ வணக்கம். ஸோ அந்த 9 ஓவர் முடிவில் 24 ரன் அடிச்சிருக்கிறோம். அந்த ஓவர் முடிஞ்சோட சேவ் பண்ணிட்டேன். என்ன, ஒரு 4 அடிச்சேன், ஒரு போட்டு மீது காலெலாம் டொக்கு ஆயிடுச்சு, டொக்கு போட்டேன். ஸோ 9 ஓவர் முடிவில் 59 ரன், 50 ஓவர் மேட்ச், 3 விக்கெட் இழந்துட்டோம் சென்னை. ஸோ லெட்ஸ் கண்டினியூ மேட்ச். ஸ்பின்னர்ஸ் வந்துட்டாங்க, ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவாக போடுறாங்க. பால் ஸ்விங்கும் ஆகுது, இப்போ ஸ்பின்னும் ஆகுது. கிராசி பிச்சுன்னு சொல்ல முடியாது, இது வந்துட்டு நல்ல பிரிஸ்டைன் பிச்சாக தான் இருக்குது, ஒரு மாதிரி கிரம்பிளி பிச்சா இருக்குது. ஸோ திரும்புது கொஞ்சம் பால். ஜிடிஆர்பி நான் கொஞ்சம் இஎம்எஸ் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு கண்டென்ட் போடலான் இருக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஆர்பி போடுறேன், இல்லை பெருசாக ஏதாவது ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நான் அதுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு பெருசாக எதுவும் இல்லை, ஸோ அதனால ஜிடிஆர்பி ஸ்ட்ரீம் பண்ணல. ஸ்பின்னர் வந்துட்டான் தேவன் அப்படின்ற ஒருத்தன். லான் ஸ்ட்ரைக்கர்ல மலேபு அப்படின்னு ஒருத்தன் ஆடிட்டு இருக்கான். ஏய் என்னடா டைவர்ட்ஸ் எல்லாம் கேட்ச் பிடிக்கிறான். ஆக்சுவலி இப்ப இஎம்எஸ்ல வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணலாம் இருக்கேன், பட் யாருமே சரியா வர மாட்டேங்கிறாங்க. முன்ன முதல்ல வரேன் அப்படின்றாங்க, அதுக்கப்புறம் இத்தனை ரூல் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இது இருந்தா இதெல்லாம் பண்ண முடியாது, இது இருந்தா இதுதான் பண்ணணும். இப்ப ஆர்பி முடியாது ப்ரோ, சான்சஸ் சாரி. சம கேப், நல்ல டைமிங், பொலிச்சுன்னு ஒரு ஷாட் பவுண்டரி. ஆஹா லாஸ்ட் பாலா, இந்த ஓவர்ல 7 ரன். டீம் ஓட 2 ரன் ஏத்தி விட்டுருக்கோம். டென்ஷன் கைஸ், ஓகே பேக் இன்டு தி ஓவர் அண்ட் தி பௌலிங் சைடு கம் அவுட் ஆஃப் தி பவர் ப்ளே. Okay. The right armor is coming. Yes, Ashwin Murugan correct ah solliirukkaru. Right arm fast medium amber Jaiswal. Skip. Modho balaya single ottan. Thank you so much. Anju ball namakku kuduthirukran. Inge dhaan gap irukku square la. Nice shot. Pudichitan. Odra 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 thechu. And a single taken. Skip. Oh, one. ஒரு செகண்ட் பால், நான் ஒன் அவன் ஒரு 2, அப்புறம் ஒரு 1, பரவாயில்ல. அதான் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறான். தெரிஞ்ச லெக்கில் தான் கேப் இருக்கு. இங்கே ஆஃப் சைடில் ஃபுல்லாக சர்க்கிள்குள்ளே ஆள் நிறைய வச்சுருக்காங்க. சிங்கிள்ஸ் சிங்கிள்ஸே தடுக்கிற அளவுக்கு ஃபீல்டிங் வச்சுருக்காங்க. கேப்புன்னு பார்த்தோம்னா இங்கே கவர் பாயிண்டில் தான் இருக்குது, பாயிண்டில் ஆள் இருக்கான். ஃப்ளிக் பண்ணி விட்டோம் மிட் விக்கெட் ஸ்கொயர் லெக் சைடில், சரியா பால் மாட்டல, லைட்டா லேக் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகே ஒரே நிமிஷம், டெஸ்க்டாப் கேப்சர் இருக்கு, மேபி அதனால கூட இருக்கலாம். அதை நான் போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். டர்ன் ஆஃப் கேப்சர், இன்டர் டெஸ்க்டாப் தான் தேவையில்லை. எஸ் இப்போ சரியிடும்.
இன்னும் லாக் ஆகுது. ஓய் நைஸ் ஷாட்ரா கேப்ல. ட்ரிபிள் ஓடிடலாம். போக முடியுமா தெரியல, கொஞ்சம் டவுட் தான். நான் தான் பா நாட் அவுட். தட் வாஸ் க்ளோஸ், தட் வாஸ் க்ளோஸ். இப்போ நம்ம தானா கேப் அடிச்சிருக்கிறேன். குட் டைமிங், பவுண்டரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெட் பேக் பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்குது. கோயிலில் ஐயோ இவ்வளோ கிளிக் பண்ணுறா. கண்ட்ரோல்ஸே கிளிக் பண்ணலாம், மியூட் பண்ணுறது இல்லை. மணி என்ன போ? 5:30. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு தர்ஸ்டே. ஏதாவது இருக்குதா இன்னைக்கு கோயிலில்? நைஸ் ஷாட், கண்டிப்பாக ஒரு பவுண்ட்ரி. இப்போ நான் தான் செட்டில் ஆகிட்டோம் நம்ம. போலீஸ் போலீஸ் நடக்கிறோம். 51 ரன் பார்ட்னர்ஷிப், நைஸ் ஒன். 43 பால்ஸ் ஆனா ஃபீல் சேஞ்ச். 35 அவுட் ஆஃப் 25 பால்ஸ், 28 பால்ஸ். ஆல் இருக்கான்னு நினைக்கிறேன். எஸ் கவர்ல ஆல் இருக்கான். ஒரே நிமிஷம் இருங்க. ஆடியோ ஃபீட் சரியா ஒர்க் ஆகுதா? எஸ் ஒர்க் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல போட்டு வந்துடுறேன் கைஸ். ஓகே பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல போட்டாச்சு. ப்ரிவியூ ஆன்லைன். Jump back into the game. Cover point la illaya forward point la gap irukku. Correct offside la pota late ana gap meet aidichu. Double odidla slow ah odi vandralam nenikiren ana correct ah timing paath adichirundha na kandipa or boundary perkom. Nalla run rotate pandrom. Modhalla or triple appuram or double appuram or boundary appuram or double. So 11 run idhu varla. Nama variation potrukran ana ella offside la dhaan. பிச்சிங் வேரியேஷன் இருக்கு, பட் எல்லாம் அவுட் சைடு ஆஃப்ல தான் போடுறான். மறுபடியும் ஸ்பின்னரோட ஓவர் தான். செம்மையா திருப்பினா லெக் பிரேக் ஆம ரிஸ்ட் பின்னாம ஸ்பின் மாதிரி தான் தெரியுது. லெக் பிரேக் போட்டாங்க, லெக் ஸ்பின்னர் மாதிரி தெரியுது. செம்மையா திருப்பினா. ஐய் ரஃப் டிசிஷன் டு கால் தட். ஸ்டம்ப் புடிங்கி இருக்கோ, லெக் ஸ்டம்ப் புடிங்கி இருக்கோ. ஹலோ ஃபெரி அபிஷேக், ஹாய் bro, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ஹலோ ஜூலியா பெஸ்டோ, ஹாய் bro, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ஓ பேட் ஷாட், பேட் ஷாட். பட் டைமிங் பெர்ஃபெக்ட்டா ஆயிடுச்சு. பட் பேட் ஷாட், நாட் தி பெஸ்ட் ஷாட்னு சொல்லலாம். கவர் டிரைவ் அடிக்கணும். மூணு பால், ரெண்டு பால் டக்கு போட்டோம், ஒரு வைடு. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். சரியா மீட் ஆகல, சிங்கிள் ரொட்டேட் பண்ணிடலாம். ஆட முடியல, என்னன்னு தெரியல. இந்த ஓவரை ரொம்ப டைட் பண்றான். ஸ்கிப், அவனும் சிங்கிள் தான் எடுத்துக்கிறான். செம்மையா டைட் பண்றான் திடீர்னு. நான் திடீர்னு ஃபார்ம் கொண்டானா என்ன? ஓ டபுள் இல்ல, சிங்கிள் தான். எர்லி ஸ்பீட பேஸ் மாத்திரம் இப்ப வேரியேஷன் நல்லா போடுறான். முன்னாடி எல்லாம் அவுட் சைட் ஆஃப்ல தான் திருப்பிக்கிட்டு இருந்தான் ஸ்பின்னர். நல்லா வேரியேஷன் பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட் பால் எங்க அடிக்கிறான்னு பார்ப்போம். இங்க அதை அடிச்சு டபுள் ஓடுறான்னு பார்ப்போம். ஓ அடிச்சிடுறான், மிட் ஆன்ல பிடிச்சிட்டானா. செஞ்சுரி ப்ரோ, கண்டிப்பா செஞ்சுரி அடிக்கலாம். அதுதான் நம்மளோட இன்னைக்கு டார்கெட். முதல்ல 50 அடிக்கணும், முதல்ல கூற மாதிரி ஏறிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வானத்துல பறக்கிறது பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம முதல்ல 50 அடிக்கலாம். கீப்பரே ஓடுறான், டபுள்ஸ் வர முடியுமா? இல்ல 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 இல்ல. எர்லி டைமிங் சூப்பர். அவன் 6 அடிச்சிருக்கான், நைஸ். தூக்கி அடிச்சான் பாத்தீங்களா, தூக்கி அடிச்சிருக்கான். பாக்கலையே, ஸ்கிப் பண்ணிட்டோமே. குட்டிங்கிடுச்சு 40 ரன் ஃபுல் டாஸ் போட்டான். கவர் டிரைவ் டொக்கு வச்சிருக்கணும் நானு, கவர் டிரைவ் ஆடுறேன் மிஸ் பண்ணிட்டேன். ஃபுட்வொர்க் கரெக்டான ஃபுட்வொர்க்கு, கொஞ்சம் ஏர்லி டைமிங் மிஸ் பண்ணிட்டேன். ஸ்டெம்ப் பிடிங்கிடுச்சு. படுத்துருச்சு ஸ்டெம்ப்,
செஞ்சுரியா சசிகலா, சூப்பரா சொன்னீங்க ப்ரோ. சொன்ன அடுத்த செகண்ட் புடுங்கிக்கிச்சு ஸ்டம்ப் 40 ரன். அவன் செஞ்சுரி அடிச்சிட்டான் கூட இருந்தவன். ஜெயிச்சிட்டோமா தோத்துட்டோமா இல்ல பவுலிங் அப்போ? எஸ் மிக்கால் ரசாக் பவுலிங்கு நம்மதான். இதுவே இதுவே இருக்கட்டுமா இல்ல வேணாம்? ஸ்டாப் சிங்கிள்ஸ் இருக்கா? அக்ரெசிவ் டிஃபென்சிவ் பேலன்ஸ் உள்ளதான் இருக்கு. Field is out now, trying to prevent boundaries. Could open up twos and threes though. நான் பக்கத்துல இருக்கேன் இல்ல. என்ன பவர் பிளேவா? என்ன வேற எதுவும் இல்லையா? அக்ரெசிவ்ல என்ன இருக்கு? டிஃபென்சிவ் எதுவுமே மாத்த முடியல. ஐயோ தெரியாம போட்டு விட்டேன். ரிசெட் ஃபீல்ஸ் உள்ளதா இருக்கு போதைக்கு. பவர் பிளே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் சைடு அட்டாக்கா அது? ஏ ஓடி பிபி 1 பவர் பிளே 1 பவர் பிளே 2 பவர் பிளே ஃபீல்டிங்லாம் வைக்கல. ஓ பேஸுக்காது பவுலர் டைப் பேஸா? ஸ்பின்னிக்கு எதுவுமே இல்லையா? அடப்பாவி ஸ்பின் ஃபீல்ட் டாக்டிக் பவர் பிளே பவர் பிளே ஸ்பின்னுக்கு ஏதோ இருக்கு. T20க்கு இருக்கு. T20யோடது பச்சு விட்டலாம். ஓடிஐயோடது இல்லை, மீடியம் ஃபார்ம்து இல்லை. 4 4 4 தான் இருக்கு. ஓகே இது வந்துட்டு டீப் ஸ்குவேர் லெக் டீப் மிட் விக்கெட்டில் இருக்கான். லெக் சைட் அட்டாக்கு அது. லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையே? இதுவே வச்சு விட்டுலாம். ஏய் கேப்ல அடிச்சான் எக்ஸ்ட்ரா கவர்ல. ஒரு விக்கெட் எடுக்க பார்ப்போம். ஸ்கோர் வந்துட்டு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கோஸ்ட் ரீகான் ஃப்ரீ வீக்கெண்ட் ப்ரோ. அப்படின்னா இந்த வீக்கெண்ட் மட்டும் தானே ப்ரோ விளையாட முடியும்? ஃப்ரீயாகவே பெர்மனெண்ட்டாக ஃப்ரீ கிடையாது. அண்ட் எனக்கு இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கு பெருசாக இன்டர்நெட்டும் சரியாக இல்லை. 268 அடிச்சிருக்கிறோம் நம்ம டீமு. அதில் நான் 40 ரன் தான் அடிச்சிருக்கிறேன். ரொம்ப கம்மி. 50 அடிக்கலான்னு பார்த்தேன். கரெக்டாக யாக்கரை போட்டு பிடிங்க விட்டான். என்னோட வீக்னஸ் நினைக்கிறேன் அது. அது ஸ்கில்ல ஏற்றணும், ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்கில்ல. எப்படி இருக்கட்டும். ஓ தூக்கிட்டான். மிட் விக்கெட்ல ஆள் இருக்கானா? புடிச்சிருவான் நினைக்கிறேன். ஸ்குவேர்ல இருந்து புடிச்சிருக்கான். டீப் ஸ்குவேர்ல இருந்து டேக்ஸ் தி சிங்கிள் சிங்கிள் தான் எடுத்துக்கிறான். தூக்கி அடிக்கிறானுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பிரஷர் கொடுத்தா அவுட் ஆயிடுவானுங்க நினைக்கிறேன். ஆனா இந்த ஆஃப் சைடுல தூக்கி அடிச்சிட்டானா அவ்வளவுதான். டேய் ஷார்ட் மிட் விக்கெட் எதுக்குறா இருக்க? ஒன் ரன் தே ஃபுல் கேம் ஃப்ரீ ப்ரோ. அப்படிங்களா? கோஸ்ட் ரீகான் ஃப்ரீ வீக்கெண்ட் இதுல யூ பிளே இல்லைங்களா? போய் பாக்குறேன். அப்படின்னா பார்த்தேனே நான் நேத்து தானே யூ பிளே எல்லாம் ஓபன் பண்ணேன். தேர்ஸ்டே இன்னைக்கு தான் சொல்லுவான்ல. ஆமா 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 ஃபுல் கேம் ஃப்ரீ இந்த வீக்கெண்ட் மட்டுமா இல்ல அதுக்கப்புறமா ஆடிக்கலாமா? அதுக்கப்புறமா ஆடணும்னா காசு கொடுக்கணும்னு சொல்லாதீங்க. ஃப்ரீனா ஓகே. கோஸ்ட் ரீகான் வைல்ட் லேண்ட்ஸா தெரியல, இருக்கலாம் மேபி இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? இல்லை நானும் பார்க்குறேன். ஒரே நிமிஷம் இருங்க. என்னோட மொபைலே நான் யூபிசாஃப்டோட இது வச்சிருக்கேன். வாட் இஸ் தட் கால்டு கிளப்? யூபிசாஃப்ட் கிளப். அது எங்கே இருக்கு? யூபிசாஃப்ட் யூபிசாஃப்ட் கிளப் இது இருக்கு. Club. Ubisoft Club open. Open இருக்கு. அப்படியே நம்ம இங்க பவுலிங் போட்டுலாம். ஓய் ஸ்டெம்ப் கரெக்டா போட்டேன். நல்ல லைன் அண்ட் லென்த். Facebook வச்சு லாகின் பண்ணலாமா? Facebook லிங்க் பண்ணிருப்பேன் தான் நினைக்கிறேன். ஐயோ தெரியாம போட்டு விட்டேன். ஸ்ட்ரைட் பால் போடுவான். ஆஃப் சைடு அடிக்க தெரியல அவனுக்கு. ஃபேஸ்புக் லாகின் ஆக மாட்டேங்குது. இமெயில் அட்ரஸ் தான் அடிக்கணும். இந்த ஓவர் முடிவில் பண்ணுவோம். ஸ்ட்ரைடர் போடுவோம். அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பு பக்கத்தில் போகிற மாதிரி. ஓய்யோ எஜ் வேற லெவல் எஜ். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் என்னடா பண்ணுற?
சில்லி பாயிண்ட்டுக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். சில்லி பாயிண்ட்ல யாராவது பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். 31st வரைக்கும். ஓ ஓகே, அப்ப கோஸ்ட் ரிகான் பிரேக் பாயிண்டா? பிரேக் பாயிண்ட் இப்போதான் ப்ரோ வந்தது ப்ரோ. பிரேக் பாயிண்ட் இப்போ வந்தது ப்ரோ. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட, ஒரு மாசம் கூட ஆகலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போதான் பீட்டா மாதிரி விட்டு தூக்கிட்டான்டா ஃபைனல் லெக்ல. ஃபோர் கண்டிப்பா ஃபோர். எங்க போகுது பால்? அவன் எப்படி திரும்பி அடிச்சான்? மிடில் ஸ்டம்ப் தாண்டி போகுது, திரும்பவே இல்லை. The bowler needs to find a more troubling line. Bout side of pole. Opponent the effort ball adha nalla thirupuva. So adhe mari pitching la normal ball podu paapom. So over up. Last rendu ball paapom, yellow color and white color ball eppadi podu nu paapom. Bro neenga bowling ah fielding ah rendume pannit irukiren po. Okay, rendume outside off stump dhaan kuduthirukiren. விக்கெட் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கோஸ்ட்ரீகான் வைல்ட் லேண்ட்ஸ் இப்போ வந்தது ப்ரோ. அது எப்படி ஃப்ரீயாக கொடுப்பான்? சான்ஸ்லெஸ். உடனேலாம் ஃப்ரீயாக கொடுத்தானா அது வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்றது. ஓய்யோ ஸ்டெம்பு பிடிங்கிருக்கோன்னு நினைச்சேன். கரெக்டாக அடிச்சிட்டான், கரெக்டாக அடிச்சான், வேக மாட்டான். செட்டு லாவரான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. உன்னோட விக்கெட்டை பிடுக்கணும் கண்டிப்பா. ஓய்யோ பிச்சிங் தான் கொஞ்சம் மிஸ் பிச் பண்ணிட்டு இருக்கலாம் அப்பப்போ. பவுலிங் ஸ்கில் அவ்வளோவா இல்லாதனால. ஃபோர் டேஸ் வீக்கெண்ட் மட்டும் ஃப்ரீ, அதுக்கப்புறம் போய். ஆ இது தெரியும் ப்ரோ எனக்கு, இது நிறைய கேம்ஸே கொடுப்பான். ஸ்டீம்லேயே நிறைய கேம் இருக்குது. அவுட் சைட் ஆஃப் பண்ணாலும் அது ஏறி வந்து லெக் சைடில் அடிக்கிறான். தானே பார்த்தேன், ஃபோர் டேஸ்க்கு தான் ப்ரோ ஃப்ரீ. அது ஒரு ஸ்லைடர் இதுல போடுவோம். ஆட மாட்டேங்கிறான். டாப் ஸ்பின்னையும் போடுவோம். இங்க இது ரைட்ல திரும்பவும் நினைக்கிறேன். எஸ் சரியா ஆடத்தரல அவனுக்கு பேக் ஃபுட்ல. கரெக்டாக கேப்ல அடிச்சிட்டான். ஓவரா வைடா போட்டேன், திரும்பவும் நினைச்சு. பவுலர் சூப்பர் ஃபீல்டிங். ஸ்டெம்ப் பக்கத்துல போட்டான், வாங்கி அடிக்கிறேன். இதான் பார்த்தேன், அது பார்த்தேன் ப்ரோ, நேத்திக்கே பார்த்தேன்னு நினைக்கிறேன். கோஸ்ட் ரிகான் வைல்ட் லேண்ட்ஸ் ஃப்ரீ வீக்கெண்ட் வருது அப்படின்னு பார்த்தேன். ஸ்டீம்லயும் ஒன்று ஃப்ரீயா இருக்கு. என்ன பவர் பிளே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மறுபடியும் போட்டானா? ஐயோ நான் பாட்டில் போட்டு விட்டேன், அம்பையர் பட்ல சுத்திட்டு இருக்கான், அதுக்குள்ள நான் போட்டுட்டேன். என்னடா எப்படி வருது? பவுண்டரியா? கீப்பர் தா, கீப்பர் தா கலெக்ட் பண்ணிட்டான். கேமரா ஆங்கிள் பக் ஆயிடுச்சு. கீப்பருக்கு தான் பால் வருது, வந்துருச்சு. நான் ப்ளே பண்றேன் ப்ரோ, வந்தீங்கன்னா கோஆப் ப்ளே பண்ணலாம் ப்ரோ. இந்த வீக்கெண்ட் மட்டும் தானே ப்ரோ? எவ்வளோ ஜிபி ப்ரோ? 80 GB இந்த வீக்கெண்ட் மட்டும் டவுன்லோட்னா ரொம்ப ஓபி ப்ரோ. என்னால் முடியாதே. இல்லை என்கிட்ட ஆக்சுவலி, அது வேற விஷயம். இன்டர்நெட்டும் காலி ஆயிடுச்சு. ஒரு 50 GB பக்கம் தான் இருக்குது. ஸ்ட்ரீம் பண்றதுக்கு தான் இருக்கு, அண்ட் எமர்ஜென்சிக்கு தான் இருக்கு. ஓய் அவுட்ரா, அவுட்ரா டே, அவுட்ரா டே, அவுட்ரா. நேரா கால்ல வாங்குறான். எங்க போகுதுன்னு பாக்கலாமா? ரீப்ளே இதுல மேட்ச் ரிவ்யூல அது பேரு பிக் ஐ. ஒரு லெக் பிரேக் போட்டு விட்டான் அவுட் சைட் ஆஃப்ல. அவுட் சைட் ஆஃப் திரும்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப் டா. ஸ்டெம்பில் படுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸ்டெம்பில் படுது. ஆனால் அம்பையர்ஸ் கால், அம்பையர்ஸ் கால் அண்ட் இம்பாக்டும் அவுட் சைட் ஆஃப். சே, அம்பையர் மட்டும் அவுட் கொடுத்தனா அவுட் தான். அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல பால் அது, சூப்பராக போட்டேன். எப்போ அதே மாதிரி போடுவோம். அங்கே தான் அவன் சொதப்புறான். ஏண்டா பிச்சிங்கில் சொதப்புற பவுலரே, பிச்சிங் ஸ்கில்லே இல்லை. கண்டபடி பிச் பண்ணுறான் இஷ்டத்துக்கு. கேப்ல அடிச்சு விட்டான் பவுலர். இங்கேயோ கொடுக்குறான், இங்க இருந்து தள்ளி அடிக்க வேண்டியிருக்கு. 2 ரன் விட்டானா? ஏய் அவுட்டு. எஸ் எஸ் மொத விக்கெட். பேட்ல எட்ஜில் பட்டு பேட்ல பட்டு எகிரி கேட்ச், காட் பிஹைண்ட்.
ஓகே கைஸ், சின்ன கால் வருது, வில் பிரெட் பேக். வீடியோ ரீப்ளே அப்படியே பார்த்துட்டு இருங்க, வில் பிரெட் பேக். ஓகே கைஸ், ஐம் பேக். சூப்பர் விக்கெட்டு, கேம்க்கு வந்துட்டோமா? எஸ், கேம்க்கு வந்துட்டோம். செம்மையான ஒரு ஏஜ், நல்ல ஏஜ், ஒரு காட் பிஹைண்டு. ஸோ அதே மாதிரி பால் போட பார்ப்போம். மறுபடியும் என்ன பால் போட்டேன் நான், கூகுளி போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் கூகுளியே போடுவோம். ஓய், லெக் சைடில் ஆள் இருக்கான். மொதல் விக்கெட்டு ODI first wicket, I mean ODI illa club 50 over first wicket. Time for a change in the commentary box and welcome again to James Taylor. Hey Slats, good afternoon to you all. Dinesh van der Van Westhuizen appdin or aalu bowling. Oi, nalla ball misfield vara. உருண்டு போற பால கூட சரி எடுக்க முடியல. அவுட் சைட் ஆஃப், ஆனா பாயிண்ட் கரெக்டா அடிச்சான். ஃபீல்டர் அங்க இருந்தா ஃபீல்ட் பண்ணியாச்சு. ஒரு டாப் ஸ்பின் போடுவோம், ஷார்ட் பிட்ச். ஊ, லெக் சைட்ல கரெக்டா அடிச்சிட்டான் பாலர். நைஸ் த்ரோ, பக்கத்துல இருக்கு ஸ்டம்ப்ஸ், டக் பண்ணி அடிச்சலாம். மறுபடியும் விக்கெட் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஷார்ட் பிட்ச்ல ஒரு லெக் பிரேக் போட்டு அடுத்து வந்துட்டு ஒரு கரெக்டாக அடிக்கிறான். அடுத்த பால் வந்து கீப்பர் 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 எனக்கு தூக்கி போடுறாங்க. அடுத்த பால் வந்துட்டு நம்ம கூகுளி மாதிரி போட்டு விட்டுலாமா, குட் லென்த்ல. நல்ல டெலிவரி, சூப்பர் டெலிவரி, ஸ்டம்புக்கு போச்சு. அவுட் சைட் ஆஃப்ல பிச் பண்ணு. ஒன் ரன் டேக்கன், சிங்கிள்ஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. பவர் பிளே இந்த ஓவரோட முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு லெக் பிரேக் குட் லென்த்ல போடுவோம். அமுக்கிட்டா கிரவுண்டோட. மூணு ரன் தான் இந்த ஓவர்ல. பவர் பிளே முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம வெளியில ஆள் வைக்கலாம். எஸ், வெளியில ஆள் இருக்காங்க. Some moves being made in the field looking pretty balanced between defensive. டுவோனா மாத்திறதுக்கு பதிலா நம்ம பிரெசெட்ல போய் பாத்துறலாம். ஸ்பின் மீடியம் ஃபார்ம், ஃபீல்ட் டாக்டிக் அக்ரசிவ் இல்ல, ஸ்பின் வெரி அக்ரசிவ் இல்ல, அக்ரசிவ்ல என்னலாம் இருக்கு பாப்போம். ஸ்ட்ரைட் ஆஃப்ல இருக்கான். ஓகே, ஸ்ட்ரைட் ஆஃப் மிட் விக்கெட். அப்புறம் ஃபைன் லெக், லெக் சைடில் யாருமே இல்லை. இதான் வச்சுருந்தோமா இல்லையே? இது இல்லை.
முன்னாடி மிட் ஆன்ல இருந்தா, சாரி மிட் ஆஃப்ல இருந்தா அவன் டீப் மிட் ஆஃப்ல, இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப்ல இருக்கான். எது வைக்கலாம், ஏதாவது ஒரு சைடு இருக்கிற மாதிரி, ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி வேண்டாம், ரொம்ப ஓப்பனா இருக்கு. ஐ திங்க் அங்க அப்போ இருந்ததே கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ இதுதான் இல்ல கவர் ஆஃப் சைடு. ஓகே அட்டாக் 19 இதுவே அப்ளை பண்ணலாம். எங்கடா ஃபைன் லெக் லால் வச்சிருந்தேன். ஓ ஃபைன் லெக் இல்லையா அது? ஓ மை காட் ஃபைன் லெக் இல்ல, பேஸ் இல்ல, ஸ்பின் அக்ரெசிவ் இல்ல. இங்க ஒன்று வந்தது அதே வச்சுக்கலாம். நம்ம ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்காக காமிக்கிறேன் அந்த ஃபீல்டிங்கு. ஸோ கவர் லெக் சைடு ஒன்று இருந்தது இல்லை, இதான் ஆஃப் சைடு, எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு பக்கம் தான் இருக்கணும், ஒன்று லெக் சைட்லேயே இருக்கணும் எல்லாருமே. சர்க்கிள்குள்ள ஒரு சைடில் இருக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு சைடில் அவுட் ஃபீல்டில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சாதான் நம்ம வந்துட்டு கரெக்டாக கண்டெயின் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது லெக் சைடில் ஆள் இருக்காங்க. இதே வச்சுப்போம், மூணு ஃபீல்டர்ஸ் அவுட் ஃபீல்டில் இருக்காங்க லெக் சைடில். ஸ்ட்ரைட் ஆஃப்ல ஒருத்தன் இருக்கான், மிட் விக்கெட், அப்புறம் ஃபைன் லெக் தேர்ட் மேனில் ஒருத்தன் இருக்கான், அண்ட் சிலி பாயிண்ட்ல ஒருத்தன் இருக்கான். ஸோ எஜ்ஜாச்சு அப்படின்னா பிடிக்கிற கால் இருப்பான், மிட் விக்கெட்டில் ஆள் இருக்கான், சிங்கிள் தான் ஓட முடியும். அதே ஃபீல்டிங் இல்லை நினைக்கிறேன், வேற ஃபீல்டிங் ஆயிடுச்சு. ஏன் பேலன்ஸுக்கு போகுதுன்னு தெரில. ஸ்பின் சாரி ஸ்பின் அக்ரஸிவ் இது இதுதானே, இது சில்லி லெக்ல இருக்கான். ஆனால் இதான் வச்சேன், ஆனால் வேறு சில்லி பாயிண்ட் வர மாதிரி வந்து. ஆ ஓகே இதுதான், ஓகே இது வச்சுப்போம். கொஞ்சம் லெஃப்ட் திருப்பிடலாம். ஏய் கேட்ச் இட், பிடிக்கல. ஹலோ சூரிய பிரசாத், ஹாய் ப்ரோ, வணக்கம். ஒரு டாப் ஸ்பின் அப்படுவோம், கரெக்டா லெக் சைட்ல ஆடுறான் ஆள் இருக்கானா, மிட் மிட் விக்கெட்ல ஆடுறா, ஆடுறா டே இங்க ஆடுறா, அங்க அடிக்கிறான். தூக்கிட்டான் கரெக்டா லெக் சைடில், ஆனா சரியான ஷாட் இல்ல அவனுக்கு, சரியா மீட் ஆகல. தாமஸ் gets off the mark. ஓ இப்பதான் புதுசா வந்திருக்கான், அவன அவனோட விக்கெட், அவனுக்கு முன்னாடி இருந்த விக்கெட் தான் நான் உருவினேன். சோ அங்க இருந்து அவன் வந்திருக்கான். ஊ மிட் விக்கெட்ல ஆல் இருக்கான், ஒரு சிங்கிள் கேப்ல டபுள் ஓடுறானா எங்க கீப்பருக்கு போகுது. சரியான த்ரோ இல்ல, புவர் த்ரோ, உருண்டு வருது, ஆல் ரன் இந்த ஓவர்ல. தூக்கிட்டான் ஆஃப் சைடு, சிக்ஸ் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நல்லா அவனுக்கு பழமா போட்டு கொடுத்தேன், தூக்கிட்டான். இந்த சர்க்கிள்குள்ள ஃபீல்டு இருக்கிறதுனால தூக்க மாட்டான்னு எதிர்பார்த்தேன், ஆனா தூக்கிட்டான். இவன் கான்பிடென்ட்டா தான் இருக்கான், 50 ரன் அடிச்சிட்டானே, 64 ரன் போயிட்டான் இப்போ. கான்பிடென்ட்டா தான் இருக்கான் இவன். யாரு திருப்பதி நேயா ஃபீல்டிங் இது, ஏன் இது எதுக்கு போகுது? மிட் விக்கெட் கவர் ஓகே, இது ஓகே, ஆனால் ஷார்ட் லெக்ல ஆள் இல்லை. ஸோ பார்த்து போடணும், லெக் பிரேக் போட்டாலும் இந்த பக்கம் திருப்பிடணும். குட்ரா கேட்ச்ரா, பேட்ல பட்டு பேட்ல பட்டுது. புதுசு ப்ரோ நானு. ஓ வெல்கம் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம், வெல்கம் சூரிய பிரசாத், வாங்க வாங்க வாங்க. எங்க நமது அன்பார்ந்த மாடரேட்டர்ஸ் காணும் எல்லாரையும், வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல, வந்துருவாங்க புதுசுன்னு சொல்லிட்டீங்களா, வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல.
ஐயோ ஓய்யோ எஜ்ஜாக இருக்கும்னு நினச்சேன்னது. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான் சார், கான்ஃபிடென்ட்டாக டொக்கு வைப்பான். ஜிடிஏ விளையாடுறதில் பார்த்தேன். ஓ ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஜிடிஏ ஸ்ட்ரீம்ஸ். போட்டான். நல்ல த்ரோ, நல்ல ஓவர். இந்த ஓவருக்கு ஒரே ஒரு ரன் தான் கொடுத்துருக்கோம். செம்மையாக கண்டெயின் பண்ணியிருக்கிறோம். ஓகே, விக்கெட்டை பிடிக்கிட்டானுங்க திருப்பதியோட விக்கெட்டை. மறுபடியும் ஆர் கம்மிங் அட் அ செகண்ட் ஸ்பெல். இது வரைக்கும் 7 ஓவர் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல. ஸ்ட்ரெயிட் ஆஃப்ல அவனுமே இல்லையா? வாட் கைண்ட் ஆஃப் சில்லி ஃபீல்டிங் இஸ் தட்? ஓகே, ஷார்ட் கவர்ல ஆள் இருக்கான், ஃபர்ஸ்ட் ஸ்லிப் கலியில் ஆள் இருக்கான், தேர்ட் மேன்ல ஆள் இருக்கான், பேக்வர்ட் ஷார்ட் லெக்ல ஆள் இருக்கான், டீப் ஸ்கொயர்ல ஆள் இருக்கான், மிடான்ல ஆள் இருக்கான், அப்புறம் ஸ்ட்ரீட் ஆஃப்ல ஆள் இருக்கான், வைட் ஆஃப்ல ஆள் இருக்கான், ஸ்ட்ரீட் ஆஃப்ல வைட் ஆஃப் அது, அப்புறம் டீப் பேக்வர்ட் பாயிண்ட்ல ஆள் இருக்கான். ஓகே, ஆஃப் ஸ்ட்ரைட்ல அடிக்கலாம், ஆனா கவருக்கு பறந்து போச்சுன்னா பிடிப்பானான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது அக்ரஸிவான ஒரு ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மாறி இருக்குது. மிட் விக்கெட்ல ஆள் இருக்கான் அப்போ. இப்போ மாறிக்கா நான் மாறின மாதிரியே தெரியலையே. ஆ மாறுது. ஓகே, இதுதான் இருந்தது முன்னாடி. ஓகே, லெக் சைட்ல இருக்கான். ஓகே, இதுவே போடுவோம். கவர்ல அடிக்காத மாதிரி போடுவோம். அவுட் சைட் ஆஃப் வைட் ஆஃப் போடாத மாதிரி போடுவோம். வேற மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக். ஏய் புடுறா, அட பாவி பவுலரே, உருண்டு வருது முன்னாடி. அவனுக்கு அந்த ஃபீல்டிங் ஸ்கில்ஸ் இல்ல ப்ரோ. GTF5 RP வென் இப்போதைக்கு பெருசா இல்ல ப்ரோ. ஏதாவது ஈவெண்ட் நடந்தா தான் போலான்னு இருக்கிறேன். நானே போவேன், ஒரு 20 நிமிஷம் ஏதாவது பண்ணுவேன், அப்புறம் 20 நிமிஷம் சும்மா இருப்பேன், ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் விட்டுருவேன். அஸ்வின் முருகன் வந்திருக்கிறாரு, ஆனா அவரோட இது மியூட்ல இருக்குது. அஸ்வின் ப்ரோ கேக்குதுங்களா? அஸ்வின் ப்ரோ, ஓ புஷ் டாக்ல இருக்கா? டெஃபன்ல போட்டிருக்காரு. அவர் பேசுறது எனக்கு சரியா கேட்கல, ஏன்னு தெரியல. ஃபோர்ஸ் டெஃபன்ல இருக்கானா? இல்லையே, சர்வர் டெஃபனும் இல்ல. ஓகே, இந்த பக்கமா போடுவோம். கூகுளி போடுவோம், ரைட் அவுட் சைட் ஆஃப், பட் நல்லா திருப்போம் பால. ஓ சூப்பர் டெலிவரி, நேரா ஸ்டெம்புக்கு தான் போட்டோம் நம்ம அந்த பால். ஒரு டாப் ஸ்பின், ஒரு டாப் ஸ்பின் வந்துட்டு ரைட்ல திரும்பும். ஸோ கொஞ்சம் லெஃப்ட்ல வைக்கலாம், லைட்டா லெஃப்ட்ல வைக்கலாம். நேரா ஸ்டெம்புக்கு, லெக் ஸ்டெம்புக்கு தான் போச்சு. ஸ்லைடர் போடுவோம், ஸ்ட்ரைட் டெலிவரி. ஓய் அவுட் சைட் ஆஃப் போகுது, கரெக்டா. சால்ட்டே அடிச்சிட்டான், ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டான். One more added. இவனுக்கு ஃபீல்டிங் மாதிரி இருக்குதா? இல்லை ஸ்ட்ரெயிட் ஆஃப் மிட் விக்கெட். ஓகே, இதுதான் இந்த பக்கமே வருவோம். லெக் பிரேக் போடுவோம். ஓ டிட் மிடில் இட் பட் தே'ல் கெட் சம் ரன்ஸ். இதா பால் தடா, சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டான். 3 ரன் தான் இந்த ஓவரில். அவங்க ரன் ரேட் நல்லா கண்டெயின் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் அடிச்சிருக்கானுங்க, மற்ற ஓவரில் அடி அடிச்சு பொழந்துருக்கானுங்க. குட் லென்த்ல ஒன்று போடுவோம், போட்டு திருப்போம் பால. ஐய் சரி அடிக்கல. லாஸ்ட் பால் நல்லா திருப்பினேன்னு நினைக்கிறேன். ஸ்டெம்புக்கு போச்சான்னு பார்ப்போம். லாஸ்ட் பால் ஒயிட் கலர் பால் இல்ல, ஹைட்டும் அதிகமா இருக்கு. ரைட்டாம் ரிஸ்பின், நம்ம கூட இன்னொரு ரிஸ்பின் லெக் ஸ்பின்னர் இருக்கான் நம்மளோட ஸ்பெல்லில். ஓகே, என்ன ஃபீல்டிங் அது, வேற லெவலில் இருக்குது. டப்பா மாதிரி இருக்குது இன்ஃபீல்ட் அவுட் ஆஃப் சைடில். எஸ்கியூஸ் மீ ப்ரோ, அஸ்வின் ப்ரோ கேட்குதுங்களா? நான் மியூட் போட்டிருக்கேனா? அஸ்வின் ப்ரோ கேட்குதுங்களா? ஆ கேட்குது ப்ரோ. ஆ சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா மத்தியானம்? சாப்பிட்டேன் ப்ரோ. ஓகே, லீவ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? 12th லீவு, வெகேஷன் எப்படி? வெகேஷன் எப்படி இருக்கு? வெகேஷன், 12th வெகேஷன். ஓ, கொரோனா வெகேஷனா ப்ரோ? 12th. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா வச்சு செய்தா? 12th முடிச்சா கொஞ்சமாவது ஃப்ரீயா இருக்கலாம், வெளில போலாம். அப்ப வீட்டுல லாக் பண்ணிட்டாங்க. 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி டியூஷன்ல ஸ்கூலு எக்ஸாம்னு லாக்கு. எக்ஸாம் எழுதிட்டு ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா வீட்டுல லாக்கு. கரெக்டா? அதுவும் எக்ஸாம் வந்து மாதிரி டியூஷனுக்காவது போகலாம். ஓட்டுறதே கஷ்டமா இருக்கும், கட்டுப்பா இருக்கும். என்னடா அது ஓட மாட்டேங்குது நேரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? கடுப்பா இருக்கு ப்ரோ. கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேனா? யா யா யா. நைஸ் ஸ்ட்ரோக் தேர். ஒன் ரன் தேர். ஃபுல் லென்த்ல ஒன்று போட்டு பார்ப்போம். பொசுக்குன்னு லென்த்தை மாற்றுவோம். சாலிடாக லெஃப்ட் சைடில் அடிக்கிறான். ப்ரெஷர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்கும். டபுள் விட்டானுங்க. 6 ரன் அந்த ஓவரில். தூக்கிட்டான், தெரியாமல் போட்டான். ஆனால் இங்கே தான் இருக்கு பாலு. ஷார்ட் ஃபைன் லெக்ல தான் போகுது. பிடிப்பானா? பிடிப்பானா? உள்ள தள்ளி போடு. நேரம் சருகிட்டே போயிட்டான் பவுண்டரி. காஸ்ட்லியஸ்ட் ஓவர். 10 ரன் இந்த ஓவரில். பன்னீர் நம்பர் 7. ஆ சொல்லுங்க. நினைக்கணும் ப்ரோ. பா, கொஞ்சம் ட்ரையா இருந்தது, அப்புறம் ஒர்க் லைட்டா வந்துச்சா, அதனால அப்ப கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. நல்லா இருக்கு. நமக்கு என்ன போகுது, பெருசா எதுவும் இல்ல. நம்ம வந்துட்டு வெளியில போற ஆள் கிடையாது, வெளியில சுத்துற ஆள் கிடையாது. இப்போ இந்த ஸ்விக்கி சொமேட்டோ வந்ததுல இருந்து கடைக்கு போய் பகல்ல இந்த சமோச கடையில போயிட்டு கூட வாங்குறது கூட கிடையாது. ஒரு 5 அடி தள்ளி இருந்தாலும் சமோசா. நான் சமோசா கடைக்கு தான் போறேன். ஃபீலிங் மாத்தணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓப்பனா இருக்கு. அது முன்னாடி போய்கிட்டு இருந்தேன், இப்போ அதுக்கு கூட போகிறது இல்லை. ஏன்னா ஃபுல்லா ஸ்விக்கி சொமேட்டோன்னு வந்துச்சா. டிஃபென்சிவ்ல இருக்கு. நான் இப்போ டிஃபென்சிவ்ல மாத்தினேன். நானே போர் அடிக்கிறது. ஒரே ஒரு கேம் விளையாடுறேன். என்ன கேம்? எதுல? 90s கிட்ஸ் ஃபேவரட் கேம் மரியோவா. பைக் கேம். பைக் கேம். ரோட் ராஷா. எஸ் ப்ரோ. எஸ். நைஸ் நைஸ். ஓய், எதுல? பிசி இல்லையா? பிசி வச்சிருக்கீங்களா ப்ரோ? பிசி வச்சிருக்கேன் ப்ரோ. தான் சொன்னேன், வார் கண்ட்ரி ஏத்துறேன் ப்ரோ. 10 GB கேக்குது ப்ரோ. அவள நான் எங்க ப்ரோ போறது கேட் ப்ரோ. இப்ப இந்த தந்திருக்காங்க ப்ரோ. ப்ரோ ஷியரா இது தெரியலையே, கேட்டு பாருங்க நீங்க. அது ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. ஏன்னா நேத்திக்கு வீட்லயே அதான் சொன்னாங்க. அவனா ஃப்ரீயா தரான் அப்படின்னா நான் யூடியூப்ல போய் பார்க்க போறேன் அப்படின்னாங்களா? அதான் சொன்னேன். யூடியூப்ல உட்காந்து படம் பாட்டு பாக்குறதுக்காக தரல, அவன் எமர்ஜென்சிக்கு தந்திருக்கான் அப்படின்னு தராங்க தான் நினைக்கிறேன். நம்ம தான் எவ்வளவு ஓவருக்கு ரன் எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 4.7. நம்மளோட எக்கானமி தான் கம்மி. ஜென்னிங்ஸ் கடுத்து 10 ஓவர் போட்டிருக்கிறோம். நம்ம 47 ரன் கொடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மேட்சுக்கு போவோம். நெக்ஸ்ட் மேட்சாவது 50 அடிக்க ட்ரை பண்ணுவோம். ஆவரேஜ் தான் ரொம்ப மோசமாக கம்மி ஆயிடுச்சுப்போ. 34 இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே.
45 கேட்க முடியுதா? ஆஹா, ஃபீல்டிங், கேட்சிங், ரிஃப்ளெக்ஸ் கேட்சிங், இதை வந்துட்டு விக்கெட் கீப்பிங் இதான், இது ஏற்றணும். பிகாஸ் சார், ஆ இப்போ நடந்து நான் கேட்குறேன், மீன்ஸில் ஆ வாட்ஸ்அப் குரூப் ஒரு குட் ஃபோர் ஜெரி மாதிரி போனோம், இனிமேல் 20 ஃப்ரெண்ட்ஸ் எது டு ஃபைவ் குரூப். ஆ ஆமாம் 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 அது மாதிரி போனால் தான் நெட் கொடுக்கலாம். இல்லை 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 இல்லை, அதை விட ரொம்ப மோசமான ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் வந்து டெலீட் பண்ணி விட்டேன். அப்படியே அந்த யூசரையே பிளாக் அவுட் பிளாக் லிஸ்ட் பண்ணி விட்டேன் வாட்ஸ்அப்பில். ஃபார்வர்ட் திஸ் மெசேஜ் டு ஃபைவ் குரூப்ஸ், அதர்வைஸ் யூ வில் ஃபேஸ் பேட் லக். அது இந்த மெசேஜ் ஞாபகத்தா? ஆமாம் ஆமாம், அது இன்னும் கொரோனா தீம்ல அழுத்திட்டு இருக்கிறான், அமைச்சிட்டு இருக்கிறானுங்க. இதை நீங்கள் அஞ்சு குரூப்ல போட்டு விட்டீங்கன்னா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு, நீங்கள் அனுப்புகிற குரூப்ல யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் கொரோனாவே பாதிக்காதுங்க. டேய் சாவடிக்காதீங்கிறா அப்படின்னா, சாவடிக்காதீங்கிறா அப்படின்னா. இன்னும் அஞ்சு மேட்ச் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்ம ஸ்டாட்ஸை போய் பார்ப்போம், எவ்வளோ ஆவரேஜ் இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ இல்லை இல்லை, நோ மை பிளேயர் player statistics average 34 ல இருந்து 35 ரன் கேத்திட்டோம். ஆவரேஜ் நைஸ், ஸ்ட்ரைக் ரேட் 75 ல தான் இருக்குது. ஆவரேஜ் ஏத்தணும், ஆவரேஜ் ஒரு 75 வச்சா தான் நம்ம வந்துட்டு அடுத்து தமிழ்நாடுக்கே சேர்ப்பானுங்க. ஸோ இப்போது இந்த ஓடிஐ மேட்ச் விளையாடுறதுல தான் இருக்குது. ஸோ பிளேயர்ஸ் பன்னீர்செல்வம் தானே கொடுத்துருக்குறோம். எஸ் பிளேயர்ஸ் பன்னீர்செல்வம், யூனிஃபார்ம், டெஸ்ட் மேட்ச் இல்லை, ஓடிஐ. ஸோ ஓடிஐ தான் இருக்குது, ஓடிஐயில் அடிட்டின் அடிக்கணும். ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம 100 அடிக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 19 ரன் அவுட் ஆகிட்டோம், செகண்ட் மேட்ச்சில் 40 ரன் அவுட் ஆகிட்டோம். இது தேர்ட் மேட்ச், 50 அடிக்கு பார்ப்போம், 50 தாண்டுவோம். 50 அடித்தோன்னா நமக்கு வந்துட்டு ஓகே இவன் நல்லா ஆடுறவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததில் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபார்மும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 100 அந்த மாதிரி அப்பப்போ அடித்து ஃபார்ம் நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்போவுமே அவன் 70 ரன்னுக்கு மேலே அடிப்பான். எல்லா வந்தால் எல்லா மேட்ச்சுக்கும் 70 ரனுக்கு மேலே அடிப்பான் அப்படின்னா தான் எடுப்பாங்க தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ மொதல் ரெண்டு மேட்சஸ் சொதப்பிட்டேன், இப்போது ரெண்டு மேட்ச் முடிஞ்சிருக்குதா? ரெண்டு மேட்ச்சுக்கு நான் 140 ரன் அடிக்கணும் சரிங்களா, அப்போ தானே இதை ஏற்ற முடியும். ஓடி அந்த கிளப் 50 ஆவரேஜ், ஒரு மேட்ச்சுக்கு 70 ரன்னா ரெண்டு மேட்ச்சுக்கு 140 ரன். இந்த மேட்ச்சில் 70 ரன்னா 240 210. ஸோ 210 நான் ஆல்ரெடி 59 ரன்ஸ் அடிச்சிருக்கிறேன் ஃபஸ்ட் ரெண்டு மேட்ச்சில். 210 மைனஸ் 59 போட்டோம்னா 151 ரன்ஸ் அடிக்கணும் இந்த மேட்ச். இந்த மேட்ச் 151 ரன்ஸ் அடிச்சா தான் நான் கிளப் 50 ஆவரேஜா, இது மூணு மேட்சுக்கு சேர்த்து ஆவரேஜ் ஏறும் எனக்கு, 70 மேலே ஏறும், 70 கரெக்டாக வரும், 151 தாண்டணும் நான் இந்த மேட்ச். இல்லாட்டி தமிழ்நாட்டில் அடுத்து சேர்றது கஷ்டம். ஸ்கிப் பண்ணுவோம், எத்தனை ஓவர், 20 ஓவர், 30 ஓவர், 36 ஓவர், அடா பாவி பால சாப்பிட்டான், அடிக்க போக கூடாது. முதல் பால் எப்பவுமே டுக் வைக்கணும், ஏன்னா அந்த ஃபயர்ல இருப்பான், அந்த ஃபயர்ல இன்னொரு விக்கெட் எடுக்க பார்ப்பான். எனக்கு ஓவர்ல ஏதோ பக் அடிச்சு நினைக்கிறேன் அஸ்வின் ப்ரோ, இதே பால் தான் போனது உடனே. ஆனா ஸ்பின்னர் ஓவர்ல அவுட் ஆயிட்டேலா? இல்ல இல்ல, போன மேட்ச்ல இதே மாதிரி தான் ஃபுல் லெந்த்ல குத்துனா, நான் கவர் டிரைவ் ஆடலாம்னு ஆடினேன், அது பார்த்தா அது உள்ள ஸ்விங் ஆயிடுச்சு நினைக்கிறேன், ஸ்பின் ஆயிடுச்சு, ஸ்பின்னர் ஓவர்ல ஸ்ட்ரைட்டா ஆட வேண்டியதா ப்ரோ, ஸ்ட்ரைட் ஆடினாலும் புடிங்கி இருக்கும். அது வந்துட்டு யார்கர் லாஸ்ட் பாலா, ஒரு சிங்கிள் ஓடிடலாம். நம்ம தலைவர் வர ஹெலிகாப்டர் அடி. ஐயோ நான் வந்துட்டான், ஏன்டா அவன் நடக்கறான், ஸ்டெம்ப் மொத்த ஸ்டெம்பையும் கவர் பண்ணிருக்கான், கேப்ல ஆல் இருக்கான், சிங்கிள் ஓடிடலாம். மெசேஜ் அமைச்சிருக்காங்க எனக்கு வாட்ஸ்அப்ல, கேம் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருக்குன்னாங்க. ஐ ஹேவ் சம் இஷ்யூஸ் வித் விச்சர் கேம் ஆன் மை பிசி, ஐ ட்ரைட் எவ்ரிதிங் சேஞ்ச் தி கிராஃபிக் செட்டிங்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டிட் யூ ட்ரை வெரிஃபைங் த கேம் ஃபைல்ஸ் இன் ஸ்டீம்? யார் 50 ரன் அடிச்சிருக்கான்? நம்ம டீம்மேட்டா பா, மலைவோ 50 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருக்கான். ஐயோ கேட்ச் பிடிச்சிருக்கான்,
கீப்பர் கையில் போட்டு பாரு போச்சு, மிஸ்ஃபீல்டு ஆக்சுவலி, ஒட்டிங்கிருக்கும் மறுபடியும் இன்னொரு விக்கெட்டு, இறங்கியிருக்கோம் ரொம்ப மோசமாக இறங்கியிருக்கோம், சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆயிருந்தா. பேட் ஷாட் சாய்ஸ், பேட் ஷாட், பேட் ஷாட், பேட் ஷாட், பேட் ஷாட். ஸ்பின்னரில் தான் நம்ம தடுமாறுறோம், வேற லெவலில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் ஏர்லி டைமிங்கு பட் கரெக்டாக பேட்டில் பட்டுடுச்சு, ஃபோர் போக வாய்ப்பு இருக்கு, சரியான டைமிங் கிடையாது பட் ஃபோர் போயிடுச்சு. நைஸ், மொத்த பவுண்டரி, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஏறிடும், லைட்டாக இருக்கும். நைஸ், டக்குன்னு திங்க் பண்ணி அடித்தேன், மறுபடியும் இன்னொரு பவுண்டரி, நல்ல பால், நல்ல கரெக்டாக பேட்டில் கரெக்டாக ரிவர்ஸ் ஸ்வீப் வந்தது. He just can't afford to bowl any more like that last. நல்லா ஆட்னா இதுக்கு கொடுக்க மாட்டா ரீப்ளே. Wait. Yep. ஆ ஆல் இருக்கோம், வேகமா ஓடுறா, வேகமா ஓடுறா, பேட் தேச்சிரு. அவுட் ஆயிடுவோம். ஸ்கிப். ஸ்பின்னர் தான் நம்ம கிட்ட கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஏத்துணும். 32 ஓவர் ஆயிடுச்சுல, ஸ்பெல்ல மாத்துவானுங்க விக்கெட்ட புடுங்கிறதுக்கு. வேற லெவல் இறக்கி இறக்கி இறக்குவானுங்க. டபுள், கமான் டபுள் 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 டபுள், வேகமா ஓடுறா டேய். ஓ பவுலர் தூக்கிடுறான் டைரக்ட் ஹிட்டு, கொஞ்சம் லேட்டா ஓடி இருந்தானா புடிங்கிருக்கும் அவனுக்கு, 50 அப்படியே அவுட் ஆயிருப்பான். எங்க கேப் இருக்கு, ஃபைன் லெக்ல தான் கேப் இருக்கு. ரிட்டர்ன் 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 கல்லியில இருந்து பிடிச்சான், அடிக்கிறான் பாரு ஒருத்தரும். அந்த பக்கம் ஆக்சுவலி ஃப்ரீயா இருக்கு, ஒருத்தர் அடிக்க வச்சோம் அப்படின்னா இங்க கவர்ல இருந்து ஒருத்தர் அடிக்க வச்சோம்னா ஃபைன் லெக்கு ஃபோர் போக வாய்ப்பு இருக்கு. ஏன் இப்படி நான் வந்து ஆடுறோம், ஃபுல் ஸ்டெம்பையும் கவர் பண்ணிட்டு ஆடுறோம், கொஞ்சம் ரைட்ல நான் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சிங்கிளோட முடிச்சுப்போம். இன்னும் ஸ்டெம்ப கவர் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கு. ஸ்கிப், அடப்பாவி அவனும் சிங்கிள் எடுத்துட்டான். ஐயோ, ரன் அவுட் ஆகிருக்கும். நோ பாலா, ஃப்ரீ ஹிட் இருக்கா, ஃப்ரீ ஹிட் இருக்கு, ஓடு. அளவல ஓகே, ஃப்ரீ ஹிட் தூக்கி அடிக்கிறோம் பாத்துக்கோப்போ. சரியா மீட் ஆகல, கொஞ்சம் ஏர்லி ஸ்லோ பால் போட்டு விட்டான், கடைசியில ஸ்லோவர் பவுன்சர் மாதிரி போட்டு விட்டான், சரியா இதாகல, படல. சையோ ஸ்பின்னரா, கொஞ்சம் ஏர்லி கேட்ச் போயிருக்கும் அது ஃப்ளை ஸ்லிப்ல, கல்லியில் எவனா இருந்தானா கேட்ச், ஃப்ளை ஸ்லிப்ல இருந்தா நல்லா தாண்டி போயிடுச்சு. ஆனால் ரொம்ப ரிஸ்கியான ஷாட்டு. டபுள், நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆடுறோமா இதான் நினைக்கிறேன். ஓகே, ஃபைன் லெக்ல ஆள் இல்லை, நல்ல ஷாட் பட் அவ்வளோவா பெர்ஃபெக்ட் டைமிங் கிடையாது. ஸோ ஃபோர் போயிடும், ஸ்லோவா ஃபோர் போயிடும். Can't be giving away too many runs like that. 24 ரன்கள் ஓவர் இல்ல, இன்னும் 10 ஓவர் தான் இருக்கு. ஏய் டேய் டேய், இல்ல பாடி, ஏன்டா லெஃப்ட்ல நான் வந்துறறான், ஏன்டா உள்ள லெஃப்ட்ல நான் வந்துறற, இன்னும் ரைட்ல வாடா, இன்னும் ரைட்ல வாடா. Square drive on the front foot. கொஞ்சம் வேகமா அடிச்சிருந்தா கொஞ்சம் பவுண்டரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் இந்த ஓவர்ல நல்லா அடிச்சாச்சு. 8-9 ரன்கள் இது வரைக்கும், 5 பால் முடிவில். ஸ்கிப் பண்ணிட்டோம், அடுத்த பவர் நம்ம தரா. பவர் ப்ளே என்ஃபோர்ஸ் பண்றாங்க, பேட்டிங் பவர் ப்ளே. இவன் ஃபிங்கர் ஸ்பின், ஆனால் ஆஃப் பிரேக் தான் போடுவான், அவுட் சைட் ஆஃப் தான் போடுவான்.
அமுக்கிடலாம், ஃபுல் டாஸ்ல குத்துறோம், ஸ்ட்ரைட் டிரைவ் கவர்ன் டிரைவ் எதுவும் ஆட முடியாது. ஓகே 40 ஓவர் ஆயிடுச்சு, ஒரு 50 அடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓ பேட்ல பட்டு பேட்ல படுது, அப்பீல் கேக்குறாங்க, ரொம்ப ரிஸ்கி ரொம்ப ரிஸ்கி, கவர் டிரைவ் தான் ஆட்டோம். கேப்ல தூக்கிடலாமா, அந்த பக்கம் போட்டா தூக்கிடலாம். ஐயோ பிடிச்சிடாத, டபுள் வந்துடலாம், டபுள் 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 டபுள், இதோட சூப்பரான ஒரு பவுலர் கிடைக்கவே கிடைக்க மாட்டோம் நமக்கு. படுத்துரு அவுட்டு நினைக்கிறேன், தேர்ட் அம்பையர், தேர்ட் அம்பையருக்கு போகுது பார்ப்போம். ஏய் நாட் அவுட் நினைக்கிறேன், பேட்டை தேய்ச்சிட்டான் நினைக்கிறேன், பேட்டை வச்சிட்டான்னு நினைக்கிறேன், இருங்க பார்ப்போம். பேட்டை வச்சிட்டான், பேட்டை வச்சிட்டான், பேட்டை வச்சிட்டானா, பேட்டை வச்சிட்டான், பேட்டை வச்சிட்டான், நாட் அவுட், நாட் அவுட், நாட் அவுட், எஸ். அவுட் சைட் ஆஃப் போடுறா, சூப்பர் ஷாட், பெர்ஃபெக்ட் டைமிங், கரெக்டா டைமிங் முடிச்சிட்டேன், 6 கண்டிப்பா 6 வேற லெவல் ஹிட், மொத 6 பாருங்க என்ன எவ்வளவு தள்ளி போடுறா மாதிரில. ஒரு மாதிரி சொல்லுங்க, எது ப்ரோ நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் 6 ஆமா தலைவா மொதல் மடுற அப்படின்னா என்னது, என்ன டைலாக் அது, முதலாளி மொதல் மடுறா, மாஸ்டர் மொதல் மடுறா, என்னது டைலாக் அது அஸ்வின் ப்ரோ, முதலாளி ப்ரோ, முதலாளியா, முதலாளி 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 மொதல் மடுற அப்படின்னா, ஆ ஃபாஸ்ட் பவுலரா, ஓகே கொஞ்சம் பார்த்து ஆடணும், ஃப்ளை ஸ்வீப்ல ஆள் இருக்கான், இங்கே தான் அடிக்கணும். ஏய் டேய் 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 அவட்ல நவந்தோரா, ஓ தட் வாஸ் ரியலி க்ளோஸ், ரைட்ல நவந்தோரா, ரைட்ல நவந்தோரா, ரைட்ல நவந்தோரா, நல்ல நவந்து வா, நல்ல நவந்து வா, நூப் பாட் கொஞ்சம் எர்லி டைமிங் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு சிங்கிள் வந்துடலாம், லாஸ்ட் பால் இது, 6 ரன் அடிச்சாச்சு ஸ்கோர்ல, இன்னும் 8 ரன் இருக்குது, அது எப்படி நான் 40 ரன் பக்கத்துல வரும்போது தான் இது பண்றானுங்க. Let's see how they go. Fingers spin nivanda. Correct timing meet avala but gap kadachiruchu or boundary. Last hit varudana dead in adipom. I wonder how the ball 42 run last delivery being smashed to the boundary 70 run adikinondra 100 super shot 6 ah good shot 6 ah 6 correct ah boundary la poi vilundhu ball anda kuduth maatikidichu rope la timing miss aidichu ange adi adi nadipom fielding maatra varaikum right batting reaches 50 vandutto 52 first 50 odi I mean club 50 50 over first 50 what can the bowler do ayyo miss some early slower ball potu utta bat la pattu pad la pattuche not out field change backward point la all irukan super timing ஒரு கண்டிப்பா ஒரு பவுண்டரி அண்ட் இட்ஸ் பவுண்டரி அடி அடி நடிச்சு விட்டேன் 18 ரன் இந்த ஓவர்ல எல்லாம் அங்கதான் எல்லா பவுண்டரியும் அங்கதான் பாருங்க வேற எங்கேயுமே அடிக்கல ஒரு 6 மட்டும் கவர்ல அடிச்சிருக்கிறேன் ஸ்கிப் 43rd ஓவர் இன்னும் 6.5 பால் தான் இருக்குது ஐ மீன் 6 ஓவர் 5 பால் தான் இருக்குது இருக்கிறான் அதனால தான் பொறுமையா ஆடினேன் கேட்ச் பிடிக்கிறதுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அதனால தான் அந்த மாதிரி போடுறான் தேவி
56 ரன்கள் 33 பால்ல நல்ல கேப்ப கரெக்டா முடிச்சிட்டேன். நான் பயந்துட்டு இருந்தேன் கல்லியில கேட்ச் போயிடுமோ அப்படின்னு, கரெக்டா ஃப்ளை ஸ்லிப்ல அடிச்சு விட்டேன். ஃபோர்த் ஸ்லிப்லயும் ஃப்ளை ஸ்லிப் பக்கத்துல அடிச்சு விட்டேன். ஏய் என்னடா கால்குள்ள போகுது. The batsman in a way lucky not to connect. நல்ல டைமிங் பட் மிஸ் ஆயிடுச்சு. And could easily have found the edge. நல்ல அவுட் சைடு அப்பா போறேன். நானே இவ்வளவு தூரம் வந்தாடுறேன். கொஞ்சம் ரிஸ்கியான இதுதான் இந்த ஷாட். சூப்பர் டைமிங். லெஃப்ட்ல நவந்து ரைட்ல அடிச்சிட்டேன். ஹர்திக் பாண்டியா மாதிரி. ஆள வச்சான். ஓ அவன் ஆடுறானா? ஒரு சிங்கிள் மட்டும் வந்துடலாம். இந்த ஸ்பின்னரோட ஓவர்ல தான் அடி அடி அடிக்கணும். 100 இதில் நாட் அவுட் ஆகிட்டோன்னா அவரேஜ் ஏறிடுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லெஃப்டில் வரணுமா இல்லை ரைட்லேயே இருக்கலாம். ஐயோயோ மிஸ்ஸு, பிடிக்காதரா பிடிக்காதரா, டபுள் வந்துடலாம். ஐடியல் டைமிங் தான் பட் பேட்டில் பட்டு காலில் பட்டுடுச்சு. ஐடியல் 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 எல்லாமே ஐடியல் தான் பட் கரெக்டாக மீட் ஆகல. திங்க் கிரவுண்ட் ஷாட்டே ட்ரை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏய் தில் ஸ்கூப் அடிக்கிறான். மிஸ் ஆயிடுச்சு தில் ஸ்கூப். எங்க இருந்து என்ன மாதிரி ஷாட் ஆடுறான்? நான் ரிவர்ஸ் ஸ்விப் தான் ட்ரை பண்ணேன். செம்ம ஏர்லி. ஒரு டபுள் வந்துடலாம். டபுள் 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 ஓடுற 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 சரி டேரக்ட் இட்டு வர. இந்த தடவை தடவுறேன். கேப் தாண்டிடுமா தாண்டிடுமா தாண்டிடு. டிராப் புடிச்சிட்டான். 70 ரன் அடிச்சிருக்கோம். நாட் அவுட் இருந்தா நல்லாவே போயிருக்கும். 70 ரன் அடிச்சிருக்கோம் இந்த மேட்ச்ல. கேப் போயிருக்கும் நினைச்சேன் பட் கரெக்டா வந்து புடிச்சிட்டான். தோத்துட்டானுங்களா? தோத்துட்டானுங்களான்னு நினைக்கிறேன். ஓ நான் வந்து பால் பண்றேனா? ஆஃப் சைட் அட்டாக் தான். ஓ இந்த பக்கம் ஆடுறானா? எங்க 29 ஓவர் அடிச்சல பவர் பிளே இல்லல. ஓகே அக்ரெசிவ் டிஃபென்சிவ் பேலன்ஸ். வணக்கம் வீரா விஜய். ஹை ப்ரோ. 70 ரன்ல அவுட் ஆயிட்டோம். நல்லா ஆடிக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபீல்டிங் வச்சு ஆடுவோம். மிடான் ஆள் இருக்கான், மிட் விக்கெட்லயும் ஆள் இருக்கான், டீப் ஸ்கொயர்ல தான் ஆள் இருக்கான். ஸ்கொயர் லெக்ல ஆள் இல்ல, டீப் ஸ்கொயர் லெக்ல ஆள் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷார்ட் பேக்வர்ட் ஷார்ட் லெக்ல இருக்கான். நல்லா திரும்பணும் பால. நல்லா திரும்புது இந்த பிச்சில். ஐ திங்க் batsman defending that one. Nice delivery. உள்ள வாங்கி எஜ்ஜை பட் அவுட் சைடு எஜ்ஜை திரும்பவும் நினைச்சேன். ஓய் கரெக்டா கேப் பிடிச்சிட்டான். மிட் விக்கெட் ஆள் இருக்கான். திக் போடு ஓர்த்ரோ. ஆனா கீப்பர் உடம்பு வாங்கிட்டான். ப்ரோ ஆர்பி எப்ப? ஆர்பி இப்போதைக்கு இல்லை ப்ரோ. ஆர்பி பெருசா அதுவும் இல்லை. ஈவெண்ட் தான் நடக்குதுன்னு நான் வரேன். அது போடுவேன் ஏதாவது. இஎம்எஸ்ல இப்போதைக்கு பெருசா எதுவும் இல்ல. போலீஸ்ல சேரலான்னு பார்த்தா இஎம்எஸ்லயும் யாரும் இல்ல. போலீஸ் விட்டு வர முடியல. ஐ மீன் இஎம்எஸ் விட்டு வர முடியல. நான் பட்ல வரலான்னு பார்த்தா தூக்கிட்டான் கேப்ல. பேக்வர்ட் மிட் விக்கெட்ல போச்சு நினைக்கிறேன். பவுலருக்கு தான் தரான். ஸ்கொயர்ல இருந்து த்ரோ பண்றான். நைஸ் த்ரோ. லாஸ்ட் பால்ல ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் கொடுத்துருக்கோம். நல்ல டைட்டான ஓவர். It's Mel Jones. Hey Slats, good afternoon everybody. Skip on wall. தூக்கிட்டான். ஆள் இருக்கானா? இல்லை.
கவர்ல யாருமே இல்ல. 4 எவ்வளவு ரன் கொடுக்க போறானோ தெரியலையே. 100 ரன் பார்ட்னர்ஷிப்பா அடப்பாவிங்களா. என்னடா ஒரு ஓவர் தான் போட விட்டீங்க அதுக்குள்ள மாத்திட்டீங்க. நான் விக்கெட் எடுப்பேன் நல்லா. சர்க்கிள்குள்ள தானே இருக்கா, அவனே வச்சுக்கலாம்ல, எதுக்கு திருப்பி தூக்கி போடுறான்னு தெரியல. ஓகே இந்த பக்கமே போடுவோம், லெக் பிரேக்கே போடுவோம். ஐயோ ஹாஃப் ஸ்டம்புக்கு கரெக்டா போட்டோம், சால்ட் அடிச்சிட்டான் கரெக்டா. சூப்பர் டெலிவரி அது, செம்மையா திருப்பினோம். அவுட் சைட் ஆஃப் தான் போட்டோம், அதையும் வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்குவேர் லெக்ல ஒரு கிளான்ஸ் மாதிரி ஆடுறான். reaching his half century அடப்பாவி சைடு கேப்ல 50 அடிச்சான், அது நம்ம ஓவர்ல ஃபீல்டிங் மாத்தணும் நினைக்கிறேன். ஃபீல்டிங் கொஞ்சம் ஓபனா இருக்கு, bit of a change up in the field now. ஸ்ட்ரைட் ஆஃப்ல ஆல் இருக்கான். இந்த என்ன ஃபீல்டிங் பாப்போம். என்னடா இது, என்ன சிம் ரெண்டு ஓப்பனா இருக்கு எல்லாரும். என்னதுவா சொல்லுங்க அஸ்வின். வீட்டில் கரண்ட் போச்சு. ஆஹா சூப்பர். ஓ இப்படி ஆயிடுச்சு சாரு. கேப்ல அடிச்சிட்டான்டா, ஸ்ட்ரைட் ஆஃப் லால் இருக்கான், லாங் ஆன்ல இருக்கானா. ஓகே ஆ சூப்பர் ஃபீல்டிங் தேர், நைஸ்லி ரன் தேர், தே வில் கெட் 2 4 ரன் இந்த ஓவர்ல. அம்கிட்ட ஒரு 100 ரன் அம்கிருக்கும் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. பௌலிங் போட வர மாட்டிக்கறானுங்க, விட்டு விட்டு போடுறானுங்க. லெட்ஸ் see how they go. Ooh. In the middle it, but they'll get some runs. One run there. Current run rate 5, record run rate 17. Samaya aalthitaanunga bowlers, super. Idhena fielding ellarkum. A few moves made in the field. Epdi irukku? Neya fielding idu, naane manuala maatren. Reset, spin, aggressive. Ayyo. ஸ்பின் அக்ரெசிவ் ஒரு பக்கமே இருக்கிற மாதிரி வைப்போம் ஃபீல்டிங்க. ஓகே இதுதான் மேலே ஸ்குவேர் மாதிரி வரும், ஒரு ஸ்குவேர் மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் மிட் விக்கெட் டிப் ஃபைன் லெக். இதுதான் லெக் சைடுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அது. இந்த பக்கம் மோஸ்ட்லி அடிக்க மாட்டாங்க, பவுண்ட்ரிலாம் போகாது, போனால் டபுள்ஸ் அந்த மாதிரி தான் போகும். அப்படியே கண்டெயின் பண்ணும். And 2 runs added to the scoreboard. மறுபடியும் அங்கே தான் அடிக்கிறான். ஒரு ஸ்குவேர் லெக்ல ஒரு ஆல் இருந்தானா நல்லா இருக்கும். ரெண்டு நிமிஷம், இதுதான் நம்ம இவனுக்கும் வச்சிருக்கோமா. எஸ் இதுல யார தூக்கி எங்க வைக்க, இந்த சிலி லெக்கா எங்க இருக்காமல், அவன் பேர் என்ன சிலி மிடான், இவனை தூக்கி இருக்கோம். டிகா ப்ரோ ம் சொல்லுங்க. உங்க பர்சனல் டிஎம் பண்ணிருக்கேன் இதுல டிஸ்கார்ட்ல. ஆ டிஸ்கார்ட்ல அதமா பாருங்க, கொஞ்சம் ஒரு ஸ்மால் இஷ்யூ. ஓகே பாருங்க. ஓகே எதுல இது, நம்ம லைவ் ஸ்ட்ரீம்லயா? இருக்கும்போது
அது படிச்சு பாத்தீங்களா பிரதர், ஒரு இர்ரெஸ்பெக்டிவ் மேனரா பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, அத நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே ஓகே, நான் பாத்துக்கறேன். யாரு மென்ஷன் பண்ண விரும்பல? சரி, ஓகே ஓகே, நான் பாத்துக்கறேன், நான் பாத்துக்கறேன். அப்படியே விட்டுருங்க, லூஸ் திஸ், நான் பாத்துக்கறேன். போய் கிரிக்கெட் விளையாடுவோம். தூக்கிட்டான், மிட் விக்கெட்ல ஆள் இருக்கான், ஆனா சரியா மீட் ஆகல. கரெக்டா மீட் ஆயிருந்தா கேஷ் பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்கிப் கிளாசிக் ஓகே ப்ரோ, ஓகே கடைக்கு போன சொல்றேன். சூப்பர் டெலிவரி. Not getting past that fielder. எப்படி போய் பார்க்கறது? ஓகே, மிடில் ஸ்டம்புக்கு போடுறோம். சிங்கிள் தான் ஓடிருக்கான் இப்போ. Take a single. பவர் பிளே என்போர்ஸ் பண்றாங்க, பேட்டிங் பவர் பிளே. அவங்களால அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியா இருக்காங்க. ரிக்வயர்ட் ரன் ரேட் 19, கரண்ட் ரன் ரேட் 5. அவங்க எவ்வளவு, நம்ம எவ்வளவுன்னு பாப்போமா. நம்ம வந்து 393 அடிச்சிருக்கோம். அதில் நம்ம தான் தேர்ட் மோஸ்ட் ஹையர் ஸ்கோர், 70 அவுட் ஃபார் 41 பால். ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கு நமக்கு. பட் நம்ம நாட் அவுட்டாக இருந்தோம்னா நிறையாவே ஆவரேஜும் ஏறியிருக்கோம், இதுவும் ஏறியிருக்கோம். இது கம்மியாக தான் இருக்குது ஆவரேஜ். இப்போ அடுத்த இதுலையும் கம்மியாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லைட்டாக தான் ஏறும். இன்னும் நல்லா அடிச்சிருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு. ஒரு இன்னொரு 5 ஓவருக்கு ஒரு 100 ரன் போட்டிருந்தேன்னா நல்லா ஆவரேஜ் ஏறியிருக்கோம். ஓகே, அவங்களால ஜெயிக்க முடியாது, பட் நம்ம அவங்கள இன்னும் கம்மி பண்ணிடுவோம் ஓவரு. ஸோ நம்ம பவுலிங் ஸ்கில்ஸ் லைட்டாக காமிச்சு அப்பப்போ விக்கெட் எடுக்க முடிஞ்சா விக்கெட் எடுத்து விட்ருவோம். ஓய்யோ, அவுட்ரா, காலிலே வாங்குறான் நாட் அவுட். ஆனால் சூப்பர் டெலிவரி அது. ஐயோ, வேற லெவல்ல சொதப்புறான் அவன். 98 ரன் அடிச்சோம். அவனுக்கு அந்த அவனுக்கு அது ஆடுத்தரலன்னு நினைக்கிறேன். அப்படி ஐ ஸ்விட்ச் அடிச்சிட்டான். டேவிட் வார்னர் மாதிரி ஸ்விட்ச் அடிச்சிட்டான், கவர்ல தூக்கி அடிச்சிட்டான். 100, ஓ 100க்கு தான் வந்துட்டு ரொம்ப இதுவா இருந்தா. அக்ரஸிவ் யாருடா மாத்தினது இதெல்லாம்? ஸ்பின் அக்ரஸிவ் அக்செப்ட் எங்க தெரியல. இப்போ ஸ்டெடி ஆடுறான். அவனுக்கு அந்த 98 தான் அவனுக்கு வந்துட்டு அவனுக்கு டென்ஷன் இருந்தது போல. அந்த டென்ஷன்ல அவனை விக்கெட்டை பிடிங்கிருந்தோம். தூக்கிட்டான், அவனுக்கு நேரம் பழமா போட்டு கொடுத்தேன். காஸ்ட்லியான ஓவர், 2-4 கொடுத்துட்டேன் ஆனா கேப்பு பவுண்டரி இல்ல, உள்ள போட்டான். சூப்பர் பவுலர் 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 உருண்டு தான் வரும். ஃபோர் த்ரோ அண்ட் தட்ஸ் 3. புளிச்சு புளிச்சு அடிச்சிருக்கோம் போல. ஸ்கிப் டெத்தோஸ் நம்ம கிட்டே கொடுப்பான். டெத்தோஸ்லாம் நம்ம கிட்டே கொடுக்க சான்ஸ் இல்லை. ஏன் மாறிக்கிட்டே இருக்குது கேப்டனு? மொக்க கேப்டன் ராணி, சரியான திராப கேப்டனு. பவுலரை மதிக்க மாட்டேங்கிறான். நீ எல்லாம் ஒரு கேப்டனா?
36 பால்ல 100 ரன் எடுக்கணும் ரொம்ப கஷ்டம். ஈஎஸ் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் நாட்ஸ் அந்த மாதிரி போட்டு அடி அடின்னு எல்லா பாலும் சிக்ஸ் அடிச்சா தான் உண்டு. சிங்கிள் கரண்ட் ரன் ரேட் 6 ஆ ஏத்திட்டானா 4 ல இருந்து. தூக்கி அடிக்கிறான் மிட் விக்கெட்ல ஸ்வீப் முட்டி போட்டு நல்ல த்ரோ. ஐயோ didn't middle it but they'll get some runs. Great fielding, that's a boundary save. முன்னாடி ஓகே நல்ல த்ரோ குட் த்ரோ. நாட் ரொம்ப பவர்ஃபுல் த்ரோனு சொல்ல முடியாது. நேரம் டாப் ஸ்பின் ஸ்டெம்புக்கு இறக்குவோம். ஐயோ டாப் ஸ்பின் பிச்சானே பால் ஸ்ட்ரைட்டா போற பால் சீம் ஸ்ட்ரைட்டா இருக்கிற பால் திரும்பிக்கும். அதுதான் வெர்டிகலா இருக்கிற சீம் ஹாரிசன்டலா திரும்பிக்கும். அதான் டாப் ஸ்பின். கிட்டத்தட்ட கிராஸ் சீம் மாதிரி ஃபாஸ்ட் பாலரோட கிராஸ் சீம் மாதிரி. ஆனா பால் எகுறோம் அந்த மாதிரி திரும்பி போடுறனால சீம் திருப்பி போடுறனால. ஏய் மிஸ் ஃபீல்ட் தோ கெட் ஒன் மோர் காஸ்ட்லி என்ன ஓவர் இது. தூக்கிட்டான் ஸ்ட்ரைட்ல கேப் இருக்கா ஸ்ட்ரைட் ஆஃப் லால் இருக்கா சிங்கிள் தான் ஓட முடியும். குட் த்ரோ ரொம்ப காஸ்ட்லி 5-4-9 ரன்ஸ் இந்த ஓவர்ல. திருப்பி கொடுக்குறான் 47th ஓவர் நமக்கு தான் கொடுக்குறான். 46th ஓவர் ஸ்பெல்ல மாத்தல ஃபீல்டிங் மாத்தல அது ஒரு நல்ல விஷயம். ஓ ஏய் வருது இப்போதான் வருது ரிஃப்ளெக்ஸ் கேச்சிங் வருது. நேரம் நம்ம கொடுக்குறான் கூகுளி மாதிரி போட்டால் முட்டி போட்டு அடிக்கிறான் இல்லை அப்படி மிட் விக்கெட்டில் கிளான்ஸ் பண்ணுறான். விக்கெட் எப்படி பிடுங்குறதுனே தெரியலையே. ஓய்யோ ஏய் நைஸ் ஃபீல்டிங் தான் நைஸ் ஃபீல்டிங் கரெக்டாக ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிறாங்க. திருப்பிட்டான் கவரில் யாரும் இல்லை ஸ்விட்ச் இட் மறுபடியும் ஒரு பவுண்டரி சால்ட்டே அடிச்சான் 150 அடே யாருடா நீ பாட்டு வேற லெவலில் அடிக்கிறான். மிட் விக்கெட்ல ஸ்லாக் பண்ணியிருக்கிறான் ஒரு டபுளோட வாய்ப்பு இருக்கு. டபுள் தான் ஓடுறாங்க இல்ல சிங்கிள் ஒன் ஓவர் ஃபீல்டிங் டூ ப்ரோ. ஓகே அடுத்த ஓவர் ஃபீல்டிங் பண்ணலாம். ஆனால் ஃபீல்டிங் நமக்கு வந்தால் தான் வரும் ஃபீல்டிங் நமக்கு வருதானே தெரியாது. இவனா இங்கே இப்படி போடலாம் அப்புறம் அடுத்த பால் ஐயோ தான் லாஸ்ட் பாலா. ஓகே மறுபடியும் ஸ்விட்ச் இட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் ஸ்விட்ச் இட்லேயே அடி அடின்னு அடிக்கிறானுங்க. நான் லெக் சைடில் அடிக்கிறேன் தான் ஸ்விட்ச் இட் பண்ணிட்டு ஆஃப் சைடில் அடிக்கிறான் கரெக்டாக கிளியர் பண்ணிடுறான் சர்க்கிளில். ரெண்டு பேரும் ஒரே ஓவரில் ஒருத்தன் 50 ஒருத்தன் ஐயோ தெரியும் ஸ்கிப் பண்ணிட்டேன் தோத்துட்டானுங்களா. ஜெயிச்சிட்டோம் மொதல் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். பிளேயர் ஆஃப் தி மேட்ச் கிரேக் பிளாஸ் அவன் தான் 150 நாட் அவுட்டு. தெரியாமல் ஸ்கிப் கொடுத்துறேன் பழக்க தோசத்தில் அந்த கட்சியின் ஸ்கிப் கொடுத்துருப்பா மொத்த ஓவரே ஸ்கிப் கொடுத்துட்டேன் சாரி. அடுத்த மேட்ச்ல வேணா நம்ம இது பண்ணலாம். ஓகே ஒரு அப்ஜெக்டிவ் கம்ப்ளீட் பண்ணோம் 450 ரன்ஸ் எடுத்துட்டோம். அதுக்கு எக்ஸ்பி நிறைய கொடுத்துருக்காங்க அண்ட் 19,000 பாயிண்டா. வாவ் ஏதாவது ஸ்கில் ஏற்ற முடியுமா. எஸ் கட்டு இல்லை புல் இல்லை கிளான்ஸ் கிளான்ஸ் ஏற்றலாம் லெக் கிளான்ஸு. பாயிண்ட் இப்போ கம்மி ஆயிடுச்சு. ரிஃப்ளெக்ஸ் கேச்சிங் 33 தான் இருக்கு.
எடுத்து 30 பாயிண்ட் போட்டுப்போம். பக்கத்தில் கேட்ச் பிடிப்பான். கே அட்வான்ஸ். அடுத்து 16 டிசம்பர் சென்னை வெர்சஸ் பெல்காம் பெல்காவி. எஸ் அவங்க தான். நம்ம ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கிறோம், ரெண்டு மேட்ச் தோத்துட்டோம். ஸோ முதல் மேட்ச்சில் 19 ரன், ரெண்டாவது மேட்ச்சில் 40 ரன், மூணாவது மேட்ச்சில் 70 ரன் அவுட்டு. இந்த மேட்ச்சில் 100 தொட பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போயிட்டு நம்மளோட ஆவரேஜை பார்க்கவே இல்லை. நம்ம இப்போ உள்ளே வரும்போது நம்மளோட ஆவரேஜ் தெரியும், அப்போ போய் பார்த்துருவோம். ஆவரேஜ் ஒரு 70க்காவது ஏற்றணும். ஓகே, கம்ப்ளீ பிச், ஹார்ட் பிச் அப்படின்னா எகரும் பாலு. பெல்காவி கால், சென்னை வந்த டாஸ் அண்ட் சோஸ் டு பவுல். சேசிங்கா? ஓகே, ஒன் ஓவர் ஃபீல்டிங், ஃபர்ஸ்ட் ஓவரே ஃபீல்டிங் தான். இவன் தான், இவன் நல்லா போடுறான். என்ன ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் ஓப்பனிங் பவுலரா? ஓகே, நைஸ். ஷார்ட் கவர் லால் பிடிச்சிட்டான். ஸ்வெட்டர்லாம் போட்டிருக்கிறோம். ஐயோ தெரியும், ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏ பட்டன் அழுத்தத்துக்கு பதிலாக எக்ஸ் பட்டன் அழுத்திவிட்டேன். ஆவரேஜ் தான் வருது. ஆவரேஜ் 64 வந்துருச்சு, ஏறிடுச்சு. எதுக்கு ஆவரேஜ்? பவுலிங்கா பேட்டிங்கா? 35th ஓவரில் கொடுத்துருக்குறான். இதுவே நல்லா தான் இருக்கு. எந்த ஃபீல்டிங்கில் நமக்கு? ஓகே, இதுவே போட்டு பார்ப்போம். என்ன ஷார்ட்ரா அது? அடுத்த ஒரு கண்டிப்பாக ஃபுல் ஓவரும் ஃபீல்டிங் பண்ணுவோம். ஃபுல் ஸ்டம்பே மறைச்சாடுறான். இவனை மிட் விக்கெட்லேருந்து வந்து பிடிக்கிறான். இப்போ இந்த மாதிரி வச்சிடலாமா அந்த அட்டாக்கிங் ஃபீல்டிங்கில்? ஒரு பவுன்சிங் டாப் ஸ்பின்னா போடலாம். தூக்கிட்டான், ஆள் இருக்கா நாங்க? இல்லை, கேப்பு, பவுண்டரி, பவுண்டரி. தூக்கிட்டான்டே, கேட்ச்ரா பவுலரே, கேட்ச் பிடிச்சிருக்கலாம் பவுலரே. இந்த பக்கம் வந்து போடுவோம். 4 பால் போட்டோமா? கரெக்டா லெக் சைடுல அடிச்சான் ஸ்குவேர்ல. ஓ சூப்பர் வொர்க் தி another run out of into the over and again it's 5 runs தா. ஃபீல்டிங் ஓகே தான் ப்ரோ இருக்கும். ஃபீல்டிங் பெருசா எதுவும் கிடையாது. பட்டன் அழுத்தவே முடியல, கேமராங்கள் சரியா வர மாட்டேங்குது. இங்க அங்க கவர் டிரைவ்ல போகுது. டீப் கவர்ல இருந்து அடிச்சிருக்கலாம். நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்னே தெரியலையே. நாம ஒரே நிமிஷம், பாயிண்ட் இருக்குதா? இங்க பாயிண்ட் இருக்கு, டீப் கவர் இங்க இருக்கு. நம்ம தேர்ட் மேன்ல இருக்கிறோமா? அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல ஃபைன் லெக்ல இருக்கோம் நினைக்கிறேன். தேர்ட் மேனா ஃபைன் லெக்கா? எங்க இருக்கோம் நம்ம? பாயிண்ட் இங்க இருக்கு, நம்ம தேர்ட் மேன்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். தூக்கிட்டா நம்ம சைடு வரல, நம்ம ஃபைன் லெக்ல இருக்கோம். 6 நம்ம ஃபைன் லெக்லயும் இல்ல.
நான் எங்க இருக்கிறேன், மிட் விக்கெட்ல இருக்கேனா? கண் குழப்புதே. பேட்ஸ்மேன் இங்க இருக்கான், ஓகே நம்ம பாயிண்ட்ல இருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா ஓடுறான், ஓடுற 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 ஓடுற, உள்ளத்துக்கு உள்ள உள்ள போடு உள்ள போடு. கேப் முடியல. நம்ம தேர்ட் மேன்ல இருக்கிறோம், அங்க இருந்து ஓடி வந்தோம் நம்ம. Can't be giving away too many runs like that. Fielding camera கொஞ்சம் மாத்தணும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரே ஒரு ஓவர் மட்டும் ஃபீல்டிங் இருப்போம். லொகேஷன் மாத்திட்டான் நினைக்கிறேன். நம்ம டீப் ஸ்குவேர்ல இருக்கோம் அப்போ. Batsman will play all their shots that over. Very expensive. Okay, but number bowling. Manda padiye fielding ke maathirvo. Set fields, bowler spin, aggressive. Enga idu? Idu va? Ah, idha. Yen balance la irukku nenike therilla. Silly mid on. Ivana thooki. Inga inga poduvoma? இல்ல கேப்ல போகுதுன்னு நினைக்கிறேன். இங்க போட்டா இங்க மேல கேப்ல போச்சு. இங்க போடுவோம். கரெக்டா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். கரெக்டா அங்க நிக்கிறான். 279 அடிப்பாங்க இப்ப இருக்கிற ரன் ரேட்டை பார்த்தா. சரி அடிக்கல, அவுட் சைடு லெக் தான் குத்தினேன். தூக்கிட்டான் கேப் மறுபடியும் சரியா போகல. கீப்பர் 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 டபுள் ஒட்டானுங்க. கையில சொல்லிட்டு இருக்கிறான். ஸ்விட்சிட்டு மறுபடியும் சரியா அடிக்கல, ஸ்ட்ரைட்ல தான் போச்சு. தடா ஐஸ் த்ரோ அண்ட் எ சிங்கிள் டேக்கன். சிங்கிள் தான். யப் டிட் மிடில் இட் பட் தே'ல் கெட் சம் ரன்ஸ். டபுள் ஓட்டானுங்க. ஃபுல் லெந்த்ல லெக் பிரேக் குத்துவோம். ஸ்விட்ச் இட் அடிக்க முடியாது. ஸ்ட்ரீட் டிரைவ் தான் ஆடுறான். அதுவும் காலில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செப்பையாக காலை பட்டோம்னா பொஸ்கன் அப்பீல் கேட்டலாம். எல்பி டபிள்யூ இருந்தால் எல்பி டபிள்யூ தான். நம்மளும் பவுலிங் போடணும் கேப்டன் கேட்க மாட்டேன். நம்மளும் பேட்டிங் ஆடணும் கேப்டன் கேட்க மாட்டேங்கிறான். டயர்ட் ஆக்கிடுறான் நம்மளை பவுலிங் போட்டு. ஃபீல்டிங் ஓகே தான் இருக்கு. ஐயோ ஃபுல் லென்த் தான். ஃபுல் லென்த் உனக்கு கஷ்டமா இருக்கு. ஃபுல் லென்த் அவனால அடிக்க முடியல. பேட்ஸ்மேன் மேலேயே தூக்கி இருந்துட்டான். தூக்கி அடிக்கிறான் கேப்ல. ஸ்குவேர் லெக்ல வேகமா அடிச்சான் கிரவுண்ட் ஷாட். ஃபோர் கரெக்டா ஃபோர் அடிச்சான். Too many more to go like that last one. Ready. Full length la potta avanga aada maatikiran. Full length la google yum potta ellame potu paathuren. Marubadi adhe mari shot. Angiye marubadi innor boundary. Confident ah adta. Eppadi adirkan paapoma. Right la nadandhu vandha. Mutti potta adichitan. இங்க கேட்ச் போயிருக்கோம். ஸ்குவேர் லெக் லால் வச்சிருந்தோம்னா. Joining me now
is James Taylor. Peace, lads. Good afternoon to all those watching. Fielding restrictions activated. Power play enforced பண்ணா fielding மாறிடும் போ. 41 ல 45 ஓவருக்கு பவர் ப்ளே. நம்ம இங்க எங்க ஆள் இருக்கு? எஸ் உன தூக்கி இங்க வச்சிடலாமா? இன்னும் இங்க சிங்கிள் தான் போகும். இல்லையா அவனை கொஞ்சம் கீழே இருக்கலாமா? இல்லாட்டி யார் இது ஸ்குவார் லெக்க கொஞ்சம் இங்கே ஃபார்வர்ட் ஸ்குவார் லெக்கில் வச்சு விடலாம். கொஞ்சம் கீழே இருக்கலாம். இப்போ போடுவோம். இப்போ மிட் விக்கெட்ல அடிக்க ட்ரை பண்ணுறான். கேப்பில் ஸ்மார்ட்டான ஆள் தான் அவன். ஒரு மாதிரி ஒரு லெக் சைடில் லெக் லான்ஸ் ஆட ட்ரை பண்ணுறான். மிட் விக்கெட்டுக்கு தான், ஐ மீன் மிடானுக்கு தான் போகுது. ஃபுல் லென்த்லேயே குத்துவோம். ஃபுல் லென்த்தில் குத்துட்டு ஒரு பவுன்சர் டாப் ஸ்பின்னா போடுவோம் ஃபுல் லென்த்தில். ஓய் ஆள் இருக்கானா? இல்லை. அதை பிடிச்சிட்டா மிஸ்ஃபீல்டு சூப்பர்ரா, வேற லெவல் மிஸ்ஃபீல்டு. சிங்கிள் தான் ஓடிருக்காங்க டபுள் ஓட்ல. On target despite the distance. தூக்கிட்டா சரியா மீட் ஆகல. என்ன அங்க நான் ஆள் வச்சிருக்கேன் குறுக்கால. எகிரவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு புல் இருக்குது போல கிரவுண்ட்ல. கேட்ச். டேய் ஸ்குவேர் லெக் நின்னு பராக பார்த்துட்டு இருக்கான். டே டபுள் டபுளா ஓடி இருக்கானுங்க. அது ஒரு வகையில நல்லது. அவங்க டயர்ட் ஆயிடுவானுங்க. ஸோ தூக்கி அடிக்கிறது அவங்களால முடியாது. எங்க ப்ரெஷர் கொடுத்து அவங்களை தூக்கி அடிக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கேட்ச் போகும். கேட்ச். ஸோ பிட்விக்கெட்டா? அஞ்சு ரன் தோர்ல. ரன் ரேட் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு இல்லையா? ஓ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்களா? பவர் பிளே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லிமிட் லிஃப்டடா? தேவையே இல்லை. நம்ம பவர் பிளேக்குள்ளே தான் இருக்கோம். எல்லா லிமிடேஷன்ஸ்குள்ளே தான் இருக்கும். நம்ம அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். ரெண்டுமே அடாப்டபுளாக தான் வச்சுருக்கோம். ஓய் சரி மீட் ஆகல. இவனுக்குன்னா இந்த ஃபீல்டிங்கே வைக்கலையே. இந்த ஃபீல்டிங் தான் வச்சேன். அப்ளை குத்துறலாம். ரெண்டு பேருக்கு இதே அப்ளை ஆயிருக்கணும். அவே அவுட். அவுட். விக்கெட் விழுந்திருக்கணும். மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் ஆகுது. ரெண்டு ரன் தான் ஓவரில். நல்லா கண்டெயின் பண்ணிட்டோம். எத்தனாவது பால்? நாலாவது பால் நினைக்கிறேன். எல்லாம் ஸ்டெம்புக்கு தான் போட்டிருக்கிறோம். பேட்டில் பட்டுடுச்சு முதல்ல ஓரப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஓவரா லாஸ்ட் முத்தின ஓவரா? 45th ஓவர் தான். ஓகே கேப்பில் அடிச்சிட்டாங்க. கரெக்டா. கீப்பர் 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 ஒன் மோர் ஆடட். ஃபீல்டிங் மாறி இருக்குது உனக்கு. நான் ஃபீல்டிங்கே வைக்கல. உன்னோட ஃபீல்டிங் தான் வைக்கிறோம்.
சொதப்புது, ஃபீல்டிங் சொதப்புது. இன்வாலிட் ஃபீல்ட் என்னையா அது, என்னையா ஃபீல்டிங் இது, மாட்டிக்கிச்சா? டூப்ளிகேட்டு ஆஹா செட் ஆக மாட்டேங்குது ஃபீல்டிங்கு, என்னையா ஃபீல்டிங் இது? இவன் இங்கே வரணும், எங்கே இங்கே இங்கே வரணும். அதுக்கப்புறம் ஃப்ளை சேப் இல்லை, கல்லி கல்லி வந்துட்டு டீப் மிட் விக்கெட்டுக்கு வரணும். கிளிச் ஆகுது, ஏன் கிளிச் ஆகுது? ஓகே அப்ப எப்படி ஃபிளிப் பண்ணிடுவோம்? அவனுக்கு லெக் சைடு அட்டாக்னா இவனுக்கு எல்லாமே ஆஃப் சைடு அட்டாக், அப்படி வச்சு விட்டுருவோம். எப்படி வச்சுருவோம் அவனுக்கு, அப்படிதான் இருந்தது அங்க ஆஃப் சைட்ல. இதுவும் வரல, அடடே ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? வந்துருச்சு பா. ஆனா தேவையில்லாம மிட் விக்கெட்ல ஆள் இருக்கான். அப்போ என்ன ஃபீல்டிங்டா அது? தூக்கிட்டான், ஆள் இருக்கானா? ஆள் இருக்கான், ஒரு சிங்கிள் தான். பவுலர் எஸ் ஹீஸ் ஆஃப் தி மார்க் அண்ட் வில் நவ பீ லுக்கிங் டு பில்ட். இவனுக்கு மாறிடுச்சு. ஒரே கேப்ல அடிச்சான். நைஸ் ஸ்ட்ரோக் தேர். என்ன ஒருபடியா ஒரு ஃபீல்டிங் வச்சிருந்தா ஒழுங்கா வைக்க விட மாட்டேங்கிறானுங்க. ஏதாவது லிமிடேஷன் போட்டு விட்றானுங்க. பவர் பிளே லிமிடேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது லெக் சைடு ஆஃப் சைடு அந்த மாதிரி இருக்காது இருக்கும். லெஃப்ட் ஃபீல்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அந்த ஃபீல்டிங் ஸ்வாப் ஆகும்போது அவங்களுக்கு மிஸ் இதாகும், மிஸ் இன்டர்பிரட் ஆகும். அதனால மேபி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஷார்ட் ஃபீல்டிங் லெக், இது வேற எந்த ஃபீல்டிங் மாதிரி தெரியுது. இது நான் வச்ச ஃபீல்டிங்கா? நான் வச்ச ஃபீல்டிங் தான் இது. கரெக்டாக இருக்கு. மேக்ஸ் ஃபோர்ட் ஃபீல்டர்ஸ் ஃபோர், மேக்ஸ் பிஹைண்ட் ஸ்குவார் ரெண்டு பேர். கொஞ்சம் மேலே வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன தோ என்ன இதுதான். ஏய் ஃபீல்டிங் மாறிடுச்சு, அதுவே மாறுது. நான் வச்ச ஃபீல்டிங்க விழவே மாட்டேங்குது, ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கேமை. நான் வச்ச ஃபீல்டிங்கே இல்லை, நான் அவுட் ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் மாற்றினா. ஆனால் சர்க்கிளே மாறிடுச்சு. சுவிட்ச் ஹிட் அடிக்காத வரைக்கும் நமக்கு நல்லது. லெக் சைடு அடிச்சானா லெக் சைடில் அமுக்கிடலாம் மொத்த ஓவரம். ஓகே செக் பண்ணுற, அமுக்கிடலாம் அப்படியே. இந்த ஃபீல்டிங் நல்லா தான் இருக்கு.
பவுலிங் முடிச்சிட்டானுங்க. இப்போ பேட்டிங் ஆவரேஜ் 37, ரொம்ப கம்மி, 37 தான். 6 ஓவர் தான் இருக்கு. ஓகே, அட்டி அட்டி நடிக்கிறோம் நம்ம. ஸ்பின்னரு கேப்ல போல, டைமிங் மிஸ், ஸ்குவேர் லெக் லால் பிடிச்சிட்டான். லாஸ்ட் பாலா, கேப்ல அடிச்சு ஒரு ரன் ஓடிக்கலாம். ஸ்கிப், ஃபாஸ்ட் பாலர் வந்துட்டா. கிரவுண்டில் அடிப்போம், மொத்தம் 50 ரன் கிரவுண்டில் அடிப்போம், அதுக்கப்புறம் தூக்கி அடிக்க பார்ப்போம். அது நடுவில் எங்கே டைம் கிடைச்சி அப்படின்னா தூக்கி அடிப்போம். மற்றபடி ஆனால் பிடிக்கிறானுங்க. சிக்ஸ் அடிச்சிருக்கான் அவன், பரவாயில்லையே. ஸ்கே ஆடுறான், இந்த நவர்றான் பாருங்க, நவர்றான் பாருங்க, நவர்றான் பாருங்க. நான் நவத்துறேண்ணா, நான் நவத்துறேண்ணா, நான் நவத்துறேண்ணா, வந்து வா. அவனே நவர்றான் பிளேயர். கேம் ஃபுல்லாக பக்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஜாய்ஸ்டிக்கில் சரியா என்னன்னு தெரியல, ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, கரெக்டாக நிற்கிறான். அப்போ தெரிஞ்சு நான் இன்னும் சரியாக நிற்கலை. லெக் சைடு லெக் ஸ்டம்ப் கேப் விழுது. டேய் என்னடா, லாஸ்ட் மூணு பாலாக தரீங்க. ஸ்பின்னரும் வந்துட்டான், ஸ்பின்னர் ஒரு மொத்தமாக உக்காண்டான்னு நினைக்கிறேன். எஸ் ஸ்பின்னர் ஒரு மொத்தமாக உக்காண்டான். ஃபைன் லெக்கில் யாருமே இல்லை, அங்கே போடுறா டேய் ப்ளீஸ். லெக் சைடு அடிக்கிறேன், ஸ்ட்ரென்த் வரல. ஏய் என்ன பால்ரா அது, பவுன்சரா, ஃபர்ஸ்ட் பவுன்ஸா? ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் கொடுக்கலையா? ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் கொடுப்பான்னு எதிர்பார்த்தேன். இந்த கேமில் ஸ்ட்ரைட் டிரைவில் ரொம்ப அடிக்கக்கூடாது, அடித்தோன்னா கேட்ச் பிடிச்சிருவான் பவுலரே. ஏய் ஓரப்பா, ஓரப்பா, ஓவர் முழுக்க அமைக்கிட்டோம், ஆடவே முடியல. செம்மையாக பவுலிங் போடுறானுங்க இவனுங்க. இதெல்லாம் அவுட் சைட் ஆஃப் இதாக போட்டான் அப்படின்னா கட் ஷாட் ஆட்டு டபுள்ஸ் வந்துடுவோம். பா கரெக்டா போட்டான்டா. ஃபூ, ஃபர்ஸ்ட் பவுண்டரி. ஃபைனலி ஷோவிங் சம் ஆஃப் தி பவர் வி நோ தே கேப்பபிள் ஆஃப். 4 ரன்ஸ். ஜீரோல இருந்து வெல்ல வந்துட்டோம். ஃபீல்டிங் ஃபுல்லா வச்சான், டிஃபென்சிவ் ஃபீல்டிங் வச்சான். ஃளை ஷேப் பால் குடிச்சான். ஃளை ஷேப் இருக்கானா, கலில இருந்தானா, அவன இது பண்ணிரலாம். ஃளை ஷேப் இருக்கான். மிஸ், எப்படா மிஸ்? டபுள் இல்ல சிங்கிள் தான், 5 ரன் எடுத்துக்கோ அந்த ஓவர்ல. 1 ரன் தே லாஸ்ட் பால் அவங்க கிட்ட கொடுத்துக்கறோம். ஸ்கிப், அடுத்து ஸ்பின்னரா? ஃபிங்கர் ஸ்பின், லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னா லெக் பிரேக் போடுவாங்க. ஓகே, எல்லாமே லெக் சைடுல தான் பிட்ச் பண்ணுவான் நினைக்கிறேன். சோ ஃபைன் லெக்ல 4 அடிக்க ட்ரை பண்ணுவோம். எஸ் சரியா மீட் ஆவல, ஒரு டபுள் ஓடிடலாம். கம் ஆன், சீக்கிரம் சீக்கிரம், டபுள் 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 டபுள், நம்ம தான் ஓடுறோம். தேச்சிரு, அவ்வளவுதான். ஸ்ப்ளிட் செகண்ட் டு டிசைட் விச் எண்ட் டு த்ரோ டு, பேட் லக், could have had a wicket at the other end. இந்த பக்கத்துல இருந்து போறான், குட் ஷாட். அங்க ஆல் இருக்கான், தேவலாம் வேக மாட்டேன். கரெக்ட்டா டைமிங், ஐடியல் ஐடியல் ஐடியல். போன பால் வந்திருக்காது ஐடியல்ல, ஒரு 4 ஆவது அடிச்சுக்கலாம். போன பால் ரொட்டேட் பண்றானால அடுத்து வரா.
அடுத்த ஓவர் லெஃப்ட் ஆர்ம் இவனும் ரிஸ்க் ஸ்பின், அப்பனா இவன் ஆஃப் பிரேக் பூஸ்டரா இருக்கும். சைனா மேன், லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன். என்ன ஃபீல்டிங் டா அது, சரியா மீட் ஆகல, கொஞ்சம் லேட் ஆடணும். சொல்ல முடியாது, பொஸ்க்குன்னு திருப்பி விட்டுருவான் ஸ்டெம்புக்கு. டபுள், சீக்கிரம் வாடா டேய், நான் ஸ்ட்ரைக்கரு வாடா. Two runs off that delivery. சூப்பர் ஷாட், கண்டிப்பா ஒரு பவுண்டரி. ஐடியல் ஐடியல் ஐடியல், எஸ் எக்ஸாக்ட்லி, டைமிங்கும் கரெக்டா மீட் பண்ணிட்டோம், ஷார்ட் சாய்ஸ் கரெக்டா மீட் பண்ணிட்டோம். பெர்ஃபெக்ட் லெக் லென்த்ஸ். ஓ பேட் பேட் ஷாட். சூப்பர் ஷாட். ஏய் இன்னொரு ரன் ஓடி இருந்திருக்கலாம். ஓடுறா 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 ஓடுறா. நைஸ்லி ரன் தேர், தே வில் கெட் டூ. ஆர்பில பெருசா என்னலாமோ பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். யப் பார்த்தா ஓடு 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 படுத்து. அண்ட் ஐ கோ த்ரீ ஃபார் 1. ஹைலா சானு பால பரமம்சா போட்டோவ லாரி கூட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்துருவோம். அதாவது இஎம்எஸ்ல இருக்கனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட முடியல. மல்டி கேரக்டர் இல்லைன்ட்டாங்களா, இங்கே யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இஎம்எஸ்ல பெருசாக எதுவும் இல்லை. டபுள், பவுலர் கிக் போடுறான், தேய்ச்சிரு. The throw went to the wrong end. He's used up his luck quota for the day, I'd say. Come on, சரியா மீட் ஆகல, ஒரு சிங்கிள் ஓடிடும். இந்த ஓவர் இந்த மாதிரி ஃபீல்டிங்ல அடிக்க சரியா வசதி சரியா கம்ஃபர்டபுளா இல்ல. ஸ்கிப் ஃபர்ஸ்ட் பவுலரா இல்ல டீட்டோஸ். ஏய் உங்க கூட நான் டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கேன், வேற லெவல்ல பால் போடுவானுங்க. எல்ல இருந்தா குத்துறான். ஐயோ கேட்ச். டேய் எப்படிடா இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா, இந்த மாதிரிலாம் கூட கேட்ச் பிடிப்பீங்க? நான் பொழிச்சுன்னு அடிக்கிறேன். அவன் நான் என்ன அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான், அவன் பயப்படணும் எல்லாத்துக்கும். எஜ்ஜை தான் பிடிக்கணும், அடிக்கிறதெல்லாம் அவன் பிடிப்பானுங்க. 100 ரன் அடிக்கலான் இருந்தேன். உங்கடா டேய் ஜெயிச்சிட்டோம். ஆனா 100 ரன் நம்ப அடிக்கலாம் இருந்தேன், ரொம்ப ஓவர். ஒரு 100,000 பாயிண்ட் ஏறி இருந்து ஒரு அப்ஜெக்டிவ் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 9,000 பாயிண்ட் கிடைச்சிருக்குது. கண்ட்ரோல் கண்ட்ரோல் இல்ல, இதான் இதான் இம்ப்ரூவ்ட் கண்ட்ரோல் வுட் அலோ தி பேட்ஸ்மேன் டு கீப் த பால் அலாங் தி கிரவுண்ட் ஆர் கிளியர் அ ஃபீல்டர் வித் அ ஷார்ட் ஷாட். இதான் ஏத்தணும். மேக்ஸிமம் 92க்கு தான் போகும், ஓவரால் 92 தான் போகும் பேட்டிங்கு. தெரிஞ்சு இப்போதைக்கு பெருசாக எதுவும் ஏற்ற முடியாது. ஸோ நம்ம ஸ்கில் பாயிண்ட் அப்படியே பேங்க் பண்ணி வச்சுப்போம். அடுத்து கண்ணூர் விசஸ் சென்னை, ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், ரெண்டு மேட்ச் தோத்துட்டோம். இந்த மேட்ச் போய் பார்ப்போம். ஓகே நம்மளோட பிளேயர் ஆவரேஜ் கம்மியாக இருக்கும், இப்போ கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். 36.5 கம்மியாகிடுச்சு. நம்ம தமிழ்நாடு செலக்ட் ஆனால்தான் லிஸ்டியே ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதெல்லாம் இருக்குது. T20 தமிழ்நாடு செலக்ட் ஆனால்தான் அந்த 3 இதும் வரும். ஸோ அதில் நம்ம நல்லா ஆவரேஜ் வச்சுக்கணும், அப்புறம் தான் இன்டர்நேஷ்னலில் சேர முடியும். செலெக்ஷன் ஸ்டேட்டஸ் நோ சான்ஸ். எங்கே இருக்குது அந்த இந்தியன் இந்தியன் அசோசியேஷன் ட்ராஃபியா, இந்தியன் ஒன் டே ஷீல்ட் தான், ஏதோ இந்தியன் அசோசியேஷன் ட்ராஃபி டெஸ்ட் மேட்சுக்கு முதல்ல சேர்றது. நோ சான்ஸ்ன்றான்.
இப்போ இந்த சீசன் முழுக்க நான் சென்னையில் தான் ஆடணுமா? அடுத்த சீசனில் தான் சேருவேன்னு நினைக்கிறேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நான் ஏற்றணும் என்னோட இதை, போட்டு அடி அடி நடிக்கணும். நான் வியூ ஃபார்ம் ஏஜ் ஸ்கில்ஸ் அதான், இது எங்கே போய் பார்க்கணும்? ஃபார்ம்னு எங்கேயாவது இருக்குதா? எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிள் இருந்தால் மிடில் ஸ்டம்ப், அந்த மாதிரி இருந்தால் லெக் ஸ்டம்ப், பாதி சர்க்கிள் மேலே மறைஞ்சிச்சுன்னா ஒயிட் ஆஃப் இல்லை ஒயிட் லெக், இந்த மாதிரி ஸ்டம்பையும் தாண்டி. ஓகே, கண்ணூர் வர்சஸ் சென்னை இல்லைங்களா? அதே தான் கிராசி பிச்சு. Heading down to the middle now for the toss. Batting kudra dei. Chennai bat. Kannur on the toss. That decision. They know these conditions. Avanga batting aadraangala. Should be able to take advantage of them. Batting pitch illa. Ukkada na velad pothilla bowling panna porudilla indrava. This bowler knows how. Tactics simulate. Stop at wicket, no stop after session, yes. Begin simulation. எவ்வளவு அடிச்சிருக்கானுங்க? டூ 228 தான் அடிச்சிருக்கானுங்க. ஓகே, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம அடிச்சு ஜெயிக்கலாம். நாட் அவுட் போடுவோம். எவ்வளவு அடிச்சிருக்கோம், எவ்வளவு ஓவர் இருக்கு? அடப்பாவி, ரெண்டு விக்கெட்டு ஒன்றரை ஓவர்லேவா? ஓகே, லெக்ல போடுறா. லாஸ்ட் பால் சிங்கிள் ஏதாவது ஓட முடியுதான்னு பார்ப்போம். இங்க ஏதாவது பக்கத்தில் அந்த சில்லி பாயிண்ட், சில்லி லெக், சில்லி மிடா நீங்கெல்லாம் நிற்கிறானா? சிங்கிள் ரொட்டேட் பண்ணிடுவோம். ஆஃப் தி ஜீரோ அனர்கேன்றவன் ஓப்பனர், அவனே இன்னும் இருக்கான். அவனை தவிர ரெண்டு பேர் ரொட்டேட் ஆனா டீமும் ஃபார்ம்ல இல்லை அவனுக்கு. என்னைக்காவது ஆடி கொடுத்துற அம்மாசி கொடுத்துறனு அடிக்கிறானுங்க. ஓகே, நமக்கு பாயிண்ட்ல கேப் இருக்குது, வேகமாக அடிச்சோம்னா பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கு. சூப்பர் ஷாட் ஸ்கொயர் லெக்ல. வாவ், தட்ஸ் பீன் புட் அவே நைஸ்லி. தி bowler needs to try something a bit different here. That last one clearly not working. சரியா மீட் ஆகல, ஒரு டபுள் வர ட்ரை பண்ணுவோமா? வந்துருவோம். வட 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 டீச்சர். He had a split second to decide which end to throw to. Nice. 7 run. Could have had a wicket at the other end. 2 runs off that delivery. லேட் டபுள் வருவோம். ஏய், சம ஃபார்ம்ல தூக்கி போட வரான். எங்க பவுலர் தூக்கி போட்டான். டீச்சர்ரா பேட்டை. தூக்கி போறான். Gets 2. நீ ரொம்ப அக்ரெசிவா விளையாட போறோம் போ. ஃபுல்லாக ஸ்லாக் தான், தூக்கி அடிக்க மாட்டோம் பட் அக்ரஸிவ் ஆட போகிறோம் கிரவுண்ட் ஷாட்ஸ்லேயே. நல்ல ஷாட், கொஞ்சம் வேகமாக போயிடுச்சு. ஐயோ, வேகமாக தூக்கி போடுறான் கீப்பருக்கு. படுத்துரு. 10 ரன் எடுத்துகிறோம், 11 ரன் இந்த ஓவரில், 10 ரன். சரியா மீட் ஆகல. ஃபீல்ட் சேஞ்ச், லாஸ்ட் பால் சிங்கிள் ஓடிடலாம். ஆஃப் சைடில் போட்டால் கட் ஷாட் பாயிண்ட்டுக்கு, லெக் சைடில் போட்டால் நோ பால். ஃப்ரீ ஹிட்டா? எஸ், ஃப்ரீ ஹிட். ஓவர் ஸ்டெப்பிங்கு. ஈஹா, நெக்ஸ்ட் பால் இஸ் எ ஃப்ரீ ஹிட். எங்கே போகிறோம் பார்ப்போம். லெக் சைடில் போட்டோன்னா ஃபைன் லெக்கில் அடிச்சிருவோம். ஆஃப் சைடில் போட்டோன்னா கவரில் எங்கேயாவது ஆடுவோம். சூப்பர் டைமிங்கு, ஒரு 6 ஃப்ரீ 6. இந்த மாதிரி டாக்டிக்கல் ஆடணும். ஸ்கோரிங் எத்தனை மாதிரி ஆச்சு, சேஃபான பால் பார்த்து டாக்டிக்கல் ஆடுறோம். நம்ம ஒரு சிங்கிள் தான் ரொட்டேட் பண்ணியிருக்கிறான். பவர் பிளே இருக்குது, 10 ஓவர் இருக்குது. இந்த பவர் பிளே கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், நமக்காகனே கிடச்ச சான்ஸ்னு வச்சுக்கோங்க. டைமிங் மிஸ் பண்ணிட்டேன்.
கரெக்டாக அடிச்சிருந்தானா ஷார்ட் கவருக்கும் மிடான்க்கும் நடுவில் நடுவில் எக்ஸ்ட்ரா கவரில் கரெக்டாக ஃபோர் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. டைமிங் மிஸ் பண்ணிட்டேன். ஹலோ டெக் தமிழ், ஹாய் ப்ரோ, வணக்கம். வேற லெவல் ஷார்ட், அங்கே வந்துட மாட்டான்னு நினைக்கிறேன். ஹவர் இப்ரோ, ஐ எம் நைஸ். ஓகே, அடிச்சோம், ஃபீல்டிங் மாத்திட்டான். திங்க் கவர்ல ஆல் இருக்கானு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா கவர்ல ஆல் இல்ல. ஆ, லாஸ்ட் பால் அது. போன இது வரைக்கும் இருந்த ஓவர்ஸ்க்கு பதிலாக இந்த ஓவர் இவ்வளோ தேவையில்ல அப்படின்னு ஏன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது மற்ற ஓவர்லாம். இவன் எப்படி அடிக்கிறான்னு பார்ப்போம். ஃபார்ம்ல இருக்கானா? நேராக ஸ்லிப் கொடுக்குறா பாருங்க. ஓகே, அவன் மொத்தமும் ஒத்த ஓவரம் மேடன் போட்டான் போல, அமுக்கிட்டான் அப்படியே. இங்கே பாயிண்ட்ல கேப் இருக்குது. அப்புறம் தெரியாம அக்ரஸிவ் ஷாட் ஆடி விட்டான், அட்டாக்கிங் ஷாட் ஆடி விட்டேன். கரண்ட் ரன் ரேட் 6 பாயிண்ட், ரிக்வயர்ட் ரன் ரேட் 4 பாயிண்ட் தான். ஸோ ரன் ரேட் அதிகமாக தான் வச்சிருக்கிறோம். ஏன்னா பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு சாதகமாக இருக்கும். சம ரிஸ்கி ஷாட், அவுட்டா? டைரக்ட் இட் அவுட். போ வீட்டுக்கு போ, அந்த ரன் எடுக்கணும். யா சார், ரே இவன் ஃபார்ம்ல இருக்கான் தான் நினைக்கிறேன். போன மேட்ச் 100, அது முந்தின மேட்சும் 100 அடிச்சான்னு நினைக்கிறேன். ரிஸ்கி ஷாட், ஷார்ட் கவரில் கேட்ச் போயிருக்கோம். 4, பட் ஐடியல் அடிச்சிருக்கோம். சில ஷார்ட் கவர்லையும் கேட்ச் போவோம் பாருங்க. ஷார்ட் கவருக்கு பக்கத்தில் போச்சு, ஆனால் வேகமாக போச்சு, ஆனாலும் பிடிக்க சான்ஸ் இல்லை. இங்கே அடிச்சிட்டோம். அது நான் எங்கே அடிச்சிருக்கலாம், மிட் விக்கெட்டில் கூட அடிச்சிருக்கலாம். ஷார்ட் பிச்சாக தான் போட்டான், சால்ட்டி மிட் விக்கெட் அடிச்சுக்கலாம். மறுபடியும் கொடுக்குறான். ஏய் எர்லி, இதுதான் பண்ணக்கூடாது. நேராக ஷார்ட் கவரில் கேட்ச் கொடுப்பேன். ஃபீல் சேஞ்ச், ஷார்ட் கவர் இது பண்ணியிருக்கான், பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான். டீப் எக்ஸ்ட்ரா கவரில் இருக்கான். ஃபீல்டிங் மாத்திரம், ஃபைன் லெக்ல ஆள் இல்லை, மறுபடியும் லெக் சைடில் போடுறான். தூக்கி அடிச்சிடலாமா? ஐயோ, தேவையில்லாமல் அவுட்டானே. 26 ரன் தான் இந்த தடவை. பேக் ஃபுட்டு என்னோட வீக்னஸ்ஸு கரெக்டாக யூஸ் பண்ணிட்டான். அங்கே சொதப்பறேன்னு தெரிஞ்சோன்னு என்ன விக்கெட் பண்ண தோத்துட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை ஜெயிச்சிட்டோமா? ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். 234 அடிச்சிட்டோம். சென்னை 1 ETS. ஆ ஓகே ப்ரோ, எஸ் நைட் ஸ்ட்ரீம், லேட் நைட் ஸ்ட்ரீம் ETS இன்னைக்கு. ஏதாவது ஏற்ற முடியுதான்னு பார்ப்போம். ஃபுட் ஒர்க்கையும் ஏற்றணும், ஃபுட் ஒர்க் 50 இருக்குது. முக்கியமானது இதெல்லாம் தான் ஏற்றணும், ஏற்ற முடியல. ஓ, இதெல்லாம் ஏற்றலாமா? ஓகே, புல் ஷாட்டா? அதுதான் ஏற்றணும், ஹூக் புல் வீக்காக இருக்கிறதுக்கு. இப்போதைக்கு இதான் ஏற்ற முடியும். அட்வான்ஸ், அடுத்த மேட்ச் காம்படிஷன் கம்ப்ளீட். அடுத்து T20 வருது, நைஸ். கிளப் T20 இது அதரில் தான் சேரும். அடிச்சு ஜெயிக்க பார்ப்போம். டக் டக்குன்னு முடியும் மேட்ச். இப்போ T20 மேட்ச்லாம், டெஸ்ட் மேட்ச் தான் ரொம்ப நேரம் ஆகும். இன்னைக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஓடிய மேட்ச் விளையாட்டோம். டெஸ்ட் மேட்சா இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு தான் விளையாடி முடியும், மேக்ஸிமம் 3 விளையாடிக்க முடியும், கிரன்ச் பண்ணி விளையாடணும்னா. பட் இப்போ 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு 4-5 டெஸ்ட் மேட்ச், 50 ஓவர் மேட்ச் விளையாட்டும். ஓடியே இல்லை 50 ஓவர். இப்போ T20 எவ்வளோ தூரம் விளையாட முடியுதுன்னு பார்ப்போம். மணி இப்போ 7:30 ஆகுது. அனந்தபூர் கூட விளையாடுறோமா? ஓகே, முதல்ல நம்ம டீமுக்குள்ள ஃபார்ம்ல வரணும். நம்மள டீம் சென்னை டீம் கேப்டன் ஆகணும். நம்மள கேப்டன் ஆகணும். பவுலா? ஓகே,
ஹீட்லாம் எடுக்க தேவையில்லடா டேய், தயவு செஞ்சு எனக்கு பவுலிங்லாம் கொடுத்துடாதீங்க. பவுலிங் கொடுக்குறானுங்க, வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம் தெரியாமல் நான் கொடுத்து விட்டேன்னு நினைக்கிறேன். பவுலிங்கில் ஸ்கில் அதுக்கு நான் மொத்தத்தையும் பேட்டிங்கில் கொடுத்துருக்கலாம். மேட்ச் ரிவ்யூ இல்லை, மேட்ச் ஸ்டாட்டிக்ஸ் சிமுலேட் ஸ்டாப் ஆஃப்டர் செஷன் எஸ் பிகின் சிமுலேஷன். 173 அடிச்சிருக்கானுங்க நினைக்கிறேன், எவ்வளோ அடிச்சிருக்கானுங்க, 173 அடிச்சிருக்கானுங்க. ஸ்கிப். இதில் எவ்வளோ ஒரு 6 ஓவரில் பவர் பிளே, 5 ஓவர் லாஸ்ட் ஓவர் இது பவர் பிளே. ஸ்கிப். இது ஒரு சிங்கிள் எடுக்க பார்ப்போம். நோபால் நமக்கு இப்போ ஃப்ரீ ஹிட்டு, சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டோம், நமக்கு இப்போ ஃப்ரீ ஹிட்டு. லெஃப்ட் சைட்லேருந்து போடுறான், எங்கே அடிக்கலாம், மிட் விக்கெட்டில் தூக்கி விட்டுலாம். தூக்கி அடிச்சிட்டோம், ஃபுல் டாஸ் போட்டான் ஆஃப் சைடில், ஒரு 6 ஃப்ரீ, 6 மொத பாலே 6. 4 ஆ ஏய், கிவிங் அவே ரன்ஸ் ஆன் தட் லாஸ்ட் ஒன், நீட் டு டைட்டன் அப் ஹியர். அந்த மொத பாலே பவுண்டரி. சூப்பர்ப் ஷாட் சாய்ஸ், கண்டிப்பா ஒரு பவுண்டரி. அண்ட் தட் கெட்ஸ் டு தி பவுண்டரி, 4 ரன்ஸ். வி ப்ளேட் தட் லாஸ்ட் ஒன் வெரி வெல். ஹவ் வில் தி பவுலர் கோ ஹியர். லாஸ்ட் ஓவர் இது, இதுக்கு பவர் பிளேக்கு சரியா மீட் ஆகல, டபுளோட முடியாது. 3 பால் தான் இருக்கு, அவனை வச்சு விளையாடுவோம், அவன் எப்படி அடிக்கிறான்னு பார்ப்போம். அவன் ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்றான், ஒரு சிங்கிள் மட்டும் வந்துடும், எங்கே தூக்கி அடிக்கிறான் அப்படின்னா. அப்புறம் அடுத்த பால் நம்ம வந்து ஆடுவோம். சொதப்பறான்டா. ரெண்டா இவங்கெல்லாம் என்ன, ஆஷிஷ் நேரா போடுறான் இல்ல வாசிம் அக்ரமா போடுறான் இவங்க போய் தடை வரதுக்கு. படுத்துரு, எடுக்க மாட்டிக்கிறான் நூபு. அமுக்கிட்டான் பால, போடாடி பவர் பிளே மொத்தத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டான். இப்ப ஆள வச்சுட்டானுங்க, டபுள் டபுளா தான் ஒன்று ஆஃப் சைட் போட்டானா. ஸ்பின்னர் வந்தானா, அவங்கிட்ட தான் பிரச்சனை. The right armor is the new ball வந்துட்டான் from the south end. கட்ட அடிக்க ரிஸ்க் பண்ணாம லெக் பிரேக், கால்குள்ள குத்துவான், ஸ்ட்ரைட் பால் போட்டு விட்டான். The bowler beats the bat. அவுட் சைடு லெக் தப்பிச்சதுனால ஃபைன் லெக்ல மிட் விக்கெட்ல ஆடி இருந்தோம். One more to the score. எதுக்கு ஸ்டம்ப் அடிக்கிறான்? The left arm pace bowler is left arm fast medium. Okay. From the north end. மலேவு இருக்கான். என்ன T20 மாதிரி ஆடுறானா, ODI மாதிரி ஆடிட்டு இருக்கான். Woo! Risky shot. Bottom is ஐ தே இருக்கோம். ரொட்டேட் பண்ணிட்டானா, மூணாவது பால்ல தான் ரொட்டேட் பண்ணிருக்கான், டபுள் ஓடி இருக்கான் அதுக்குள்ள. ஓகே, ஃபைன் லெக்கில் அடித்து ஓடலாம், சிங்கிள் ஓடலாம். எவ்வளோ அடிச்சிருக்கானுங்க அவனுங்க, 170ல. ஆனால் ஒரு ஓவருக்கு 8 ரன் மாதிரி வேணும். 8 8 64 அந்த மாதிரி தான் இருக்கும், 9 8 72 வரணும். 70 வந்துட்டோம். கண்டிப்பா ஒரு பவுண்டரி அடிக்கணும். பவுண்டரி எங்க அடிக்க, லேட் கட். 71 ரன்ஸ், 100 கொஞ்சம் பக்கத்துல இருக்கும். ரிக்கார்ட் 100 வந்துச்சு, மாறிடுச்சு. இது 7.8 ரிக்கார்ட் 100, 9 ஆ, கம்மியா இருக்கா? டபுள் வர முடியுமா? டபுள் வரலாம், வாங்க டபுள் கண்டிப்பா வரலாம். ஈஸி டபுள், டோர்ல ஒரு 10 ரன் அடிக்க போவோம், 10 ரன் மேல அடிக்க போவோம். குட் ஷாட்,
சர்க்கிள்குள்ளே டபுள் டூ ரன் ரன் எடுத்துருக்குறோம் காலில் பட்டுச்சு பேட்டில் பட்டு சிங்கிள் இவன் எப்படி ஆடுறது பார்ப்போமா அஞ்சு ரன் எடுத்துருக்குறோம் பத்து ரன் எடுக்கணும் ஆ வந்திருக்கலாம் சரி ஓகே ஒரு சிங்கிள் மட்டும் எடுத்துருவோம் ஸ்டாமினா கம்மியாக தானே எஸ் கம்மியாகுது அவனும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆயிட்டான் நைஸ் ஓடுற 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 படுத்துரு ஸ்ட்ரெயிட்டில் ஆள் இல்லை அவனுக்கு அடிக்கிறது தான் ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கலாம் அவுட் சைட் ஆஃப் தூக்கிட்டான் சூப்பர்ரா ஒரு டபுளோட ட்ரை பண்ணுவோம் பவுண்டரி சூப்பர் சூப்பர் 3, 5, 7, 4 லெவன் ரன்ஸ் எடுத்துட்டு வந்த ஓவரில் நைஸ் எது நான் டார்கெட் வச்சேன்னா அவன் அவனே அடிச்சிட்டான் மலேவு ரைட்டா ஃபிங்கர் ஸ்பின் அப்படின்னா ஆஃப் பிரேக்கு ஆஃப் ஸ்பின்னர் கவரில் கேப் இருக்கு Not a bad shot, but neither good shot. சரியா மாட்டல. கரெக்டா அடிச்சோம். கேவனும் ஒரு சிங்கிள் ஓடிருக்கானா? நாலாவது பால்ல தான் சிங்கிள் ஓடிருக்கான். அவுட் சைடு ஆஃப் குடுறா டேய், நல்ல அவுட் சைடு ஆஃப் குடுறா. சுத்தி சால்ட்டே அடிச்சிருவேன். அவ்வளவுதான். 6 ஆ? ப்ளீஸ் 6 ப்ளீஸ். 4 தான். 6 ரன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் லேட் ஆடினேன் டைமிங் கரெக்டாக ஷார்ட் பிச் மாதிரி போட்டான் ஓகே எவ்வளோ ரன் வந்துருக்குறோம் 4, 4, 8, 8, 2 10 ரன் வந்துட்டோம் இந்த ஓவரில் 51 ரன் பார்ட்னர்ஷிப் நைஸ் ஸோ ரன் ரேட் ரிக்வயர்ட் ரன் ரேட் எவ்வளோ கரண்ட் ரன் ரேட் எவ்வளோன்றதை பார்ப்போம் ரெண்டு ஓவருக்கு 10 ரன் கொண்டு வந்துருக்குறோம் ரைட் ஆம் ரிஸ்பின் 82 பால் 54 ரன்ல ஜெயிக்க முடியலன்னு பார்ப்போம் கரண்ட் ரன் ரேட் 8.36 ரிக்வயர்ட் 9.11 இல்லை ஓடாதரா 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 ஸ்கிப் கொடுத்துட்டோம் பாப்போம் அடிக்கிறானா இல்லையானு 23 ரன் அடிச்சிருக்கான் அவனும் ரைட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின் அவுட் ஆயிட்டான் அவன் அடப்பாவி ஓகே சூப்பரா மாட்டிக்கிச்சு கண்டிப்பா ஒரு பவுண்டரி ரிவர்ஸ் ஸ்வீப்ல கொஞ்சம் பார்த்து ஆடணும் ரிஸ்கியான ஷாட்ஸ் எல்லாம் சால்ட்டி விட்டோம் புஸ்மானம் செம்ம ஹைட்டா போச்சு கொஞ்சம் ஏர்லி அடிச்சிட்டோம் சில தடவை தேர்ட் மேனுக்கும் கேட்ச் போகும் ஸோ பார்த்து ஆடணும் மிட் விக்கெட்டு போயிடுச்சு ஒரு டபுள் ஓடிடலாம் கண்டிப்பாக பிடிச்சிருவான் உள்ளே தட்டி விட்டான் 10 ரன் கொண்டு வந்தோம் இந்த ஓவரில் இன்னொரு 4 அடிச்சு கொஞ்சம் ஏற்றுவோம் 15 ரன் கொண்டு வருவோம் இந்த ஓவருக்கு தூக்கிடிப்போமா இல்லை தூக்கிடிக்காமல் நார்மலாக விளையாடலாமா நார்மலாக விளையாடுறதுக்கு எங்கேயுமே இல்லை மிட் விக்கெட்டில் தான் இடம் இருக்கு ஒரு டபுளோட ட்ரை பண்ணுவோம் மிட் விக்கெட்டில் ஐயோ எஜாய் காலில் பட்டுச்சு செம்மையா இருக்கிறான் காலி இல்ல இல்ல கண்டிப்பா ஒரு பவுண்டரி 4, 4, 4, 12 + 2, 14 ரன்ஸ் கொண்டு வந்துட்டோம் ஃபீல் சேஞ்ச் பண்ணிட்டோம் ஒரு சிங்கிளோட ட்ரை பண்ணுவோம் இப்போ ஹை ஷாட் பர்ஃபெக்ட் பட் குட் ஷாட் ஒரு சிங்கிள் எடுத்தாச்சு 15 ரன் இந்த ஓவரில் அட்டி அட்டி நடிச்சிட்டோம் ரன் ரேட் கொண்டு வந்துட்டோமா இன்னும் 7 ஓவர் தான் இருக்கு 42 பால்ல 61 ரன் ரன் ரேட் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம் சூப்பர் ஷாட் 6 இல்ல 4 தான் 6 போகவே மாட்டேங்குது ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ற வரைக்கும் அந்த மாதிரி போடுற வரைக்கும் நம்ம அங்கதான் அடிக்கிறோம் ஓய்
லெக் சைடு லெக் ஸ்டம்ப் பிடிங்கிருக்கோம். ரொம்ப ரிஸ்கியான ஷாட் இது. ஐ திங்க் நான் கொஞ்சம் லெஃப்டில் வரும் ரைட்டில் வரணும்னு நினைக்கிறேன். அவுட்டு 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 நேராக வாங்குறேன், நேராக வாங்கிட்டேன். எர்லி மிஸ்ஸா 48-50 அடிச்சிருக்கலாம். ஜெயிச்சிட்டோமா? இல்ல 150 தான் அடிச்சிருக்கோம். ஓ ஜெயிச்சிட்டோம். நைஸ் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் மித்துன் சாரனா? ஆமா 67 நாட் அவுட்டா? நாட் அவுட்டாவது வாங்கிருக்கலாம். இல்ல மேட்ச் அவுட் ஆயிடும். ஓகே 10,000 பாயிண்ட் வந்துருக்குது. 45 பாயிண்ட் கேட்க முடியுதா? இல்லை தெரியாமல் பவுலிங் 20 பாயிண்ட் கேட்டி விட்டேன். ஆனால் பவுலிங் ஓவரால் ரேட்டிங் 20 வந்துருச்சு. பேங்க் பண்ணிவிடுவோம், சேவ் பண்ணி வச்சுப்போம். அடுத்த T20 மேட்ச் 6 ஜனவரியிலேருந்து 13th ஜனவரி. ஓ மொத்தமே 5 தானே? ஓகே மொத்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்சும் ஜெயிக்க பார்ப்போம். இவனுக்கு தான் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டானுங்க. டெஸ்ட்லையும் ஜெயிச்சானுங்க, நம்மக்கிட்ட ஓடியிலையும் ஜெயிச்சிருக்கானுங்க. இவனுங்களோட நம்ம T20 ஜெயிக்க பார்ப்போம். கொல்வா செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க இவனுங்க. ஸோ இங்கே டோர்னமெண்ட்டில் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இந்த மாதிரிலாம் வரும். தமிழ்நாட்டிலேருந்து கோயம்புத்தூர் இல்லை திருநெல்வேலி அது மாதிரி மற்ற குரூப்ஸில் வரும். சவுத் இந்தியா சாம்பியன்ஷிப் ஸோ பெங்களூர் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அவங்களோடலாம் டோர்னமெண்ட்ல நம்ம எல்லாத்துலையும் ஜெயிச்சா தானே கேப்டன் கூல். டஸ்டி ஹார்ட் பிச் செம்மையாக இருக்கிறோம். பேட்டிங் டா டே பேட்டிங் 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 டா லாஸ்ட் ஜெயிச்சிங்கன்னா பேட்டிங். கொல்வா கால் கொல்வா வந்துட்டா சின் ஜோஸ்ட் பால் and they're going to have a just a ball. Okay namba da ball batting T20 match velada kudukranaangla appo yes kudukranga ana power play taandi idichu nenikiren. average 36.56 ah average um kammi aidichu power play taandi idichu 9th over la thara or single rotate panniduva enna ball ra ஃப்ளை ஸ்லிப்பில் இருக்கான். அதனால் பேக் ஃபுட்டில் கட் ஷாட் ஆட முடியாது. லேட் கட் இன்னொரு ஒருத்தரோ இல்லை அந்த பக்கம் பிடிச்சிட்டான். ஒரு ஒருத்தரோ ஓடிக்கலாமா இருப்பேன். 6 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டான். நம்ம தான் முதல்ல அடிக்கிறோம். 10 ஓவருக்கு 76 கம்மி தான். ஸ்பின்னர் வந்திருக்காண்டா டே நான் ஆடணுண்டா 4 அடிப்பேன். தூக்கிட்டான்டா மலேவு போன இதுலயே ஃபார்ம்ல இருந்தான் நினைக்கிறேன். அவுட் ஆயிட்டான். 6 அடிச்சு இவனும் அவுட் ஆயிட்டான். ஏன்டா எல்லாரும் 6 அடிச்சு அவுட் ஆகிறதுக்கு என்னடா அது? நானும் 6 அடிக்கிறேன் ஆனா நான் அவுட் ஆக மாட்டேன். 4 அது 4 தான் நமக்கு 6 விழ மாட்டேங்குது. ஒரே ஒரு 6 தான் அடிச்சிருக்கோமா? 2 6 தான் அடிச்சிருக்கோம். சம லேட் ஏர்லி ஆடணும். இன்னும் ரொம்ப ஏர்லியா இருக்கு இல்ல ரொம்ப லேட்டா வருது? லேட் மிஷன் கால்ல வாங்கி அவுட் ஆயிடுறோம். ஃபாஸ்ட் பவுலர் ரிவர்ஸ் ஸ்விப்லாம் ஆட முடியாது. ஆனா தில் ஸ்கூப் ஆடலாம். ஆனா தில் ஸ்கூப் ஃபைன் லெக்கு தான் போகும். ஐயோ தெரியாம தூக்கிட்டேன். முடிஞ்சிச்சு. With the more aggressive field choice. லெக் சைடு ஏதாவது இருக்கா? லெக் சைடு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிப்போம். லாங்கா
ஆமா லாங் ஆஃப் டீப் மிட் அரே கேக்குறா சொல்லுங்க அஸ்வின் சொல்லுங்க அஸ்வின் இருக்கீங்களான்னு பாத்துட்டு இருக்க இருக்க இன்னும் இருக்க சொல்லுங்க என்ன விஷயம் என்ன இந்த பக்கம் புடுங்கிடுச்சு மொத விக்கெட் எஸ் ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி விக்கெட் எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பார்ப்போம் லெக் பிரேக்கு லெக் ஸ்டம்ப் கரெக்டாக சம ஸ்பின்னிங்க பக்கமாக அந்த கூகுளியே போடுவோம் லெக் சைடு அட்டாக் பண்ணுவோம் ஸ்ட்ரெயிட் ஆஃப்ல ஆள் இருக்கானா ஓகே and a single taken ala balla thirupom yes inga fine leg anga kya iruda taandi poda okay superb fielding there one run there கண்டெய்ன் பண்றான் டென்ஷன்ல அவங்க விக்கெட் கொடுத்துருவானுங்க தூக்கிட்டான் தேவையில்லாம ஷார்ட் பிச் போட்டுட்டேன் தூக்கிட்டான் கேட்சரா இல்லையா மறுபடியும் தூக்கிட்டான் மறுபடியும் பவுண்டரி அதெல்லாம் எதுக்கு போய் ஓடிக்கிட்டு நல்லா போட்டுக்கிட்டு இருந்தேன் நாலு ஓவர் தான் இந்த தடவை ஸோ நாலு ஓவரையும் போட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம் டி ட்வெண்ட்டிக்கு அவ்வளோவா கிடையாது லெக் பிரேக்கே போடுவோம் ஏய் ஸ்ட்ரெயிட்ல ஆள் இருக்கானா பெசாம் மிடான உள்ள தூக்கி புடிச்சிருவா மிடான உள்ள தூக்கி வச்சிருந்தேன் டீப் மிடான் இல்லை மிடான் இல்லை மிட் ஆஃப் மிட் ஆஃப் லாங் ஆஃப்லேருந்து இதுக்கு வச்சிடுறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ளை ஸ்லிப்புக்கு பதிலாக டீப் மிட் விக்கெட்னா எங்கே போடலாம்ல ஓகே ஏ கேட்ச் எஸ் அடுத்த கேட்ச் அவன் பேட்டில் பட்டு பேட்டில் பட்டு எகிரிடுச்சு அடுத்த விக்கெட் ரெண்டாவது விக்கெட் not the best innings there on his way back to the pavilion with just a fielding மாத்தினோம் மிட் விக்கெட்ல தி ஆள போட்டோ க்ளோசர்லயும் இருக்கான் லாங்லயும் இருக்கான் அவனால எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல லெக் சைடு அட்டாக் ஒரு கூகுளி போட்டு விட்டுரும் போ ஒரு பால் டாட் பண்ணிட்டேனா சூப்பரான கேட்சிங் சான்ஸ் விக்கெட் சரி நாமா இப்பயும் விக்கெட் விழுந்திருக்கணும் பாருங்க நேரம் தூக்கி கொடுக்கறான் ஸ்கொயர் லெக்ல கரெக்டான ஆள வச்சிருக்கான் ரெண்டு விக்கெட் இருக்கு மூணு விக்கெட் எடுத்துக்கலாம் அந்த ஓவர்ல மொத்தமே நாலு ஓவர் தான் ஓகே அதே மாதிரி அட்டாக் பண்ணுவோம் உங்களை ஐயோ எஜ்ஜி 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 கரெக்டாக அடிச்சான் லெக் பிரேக் தான் போகிறேன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டான் இப்போ நம்ம ஒரு கூகுளியை போடுறோம் கேட்டு விட வாய்ப்பு இருக்கு நார்மல் கூகுளி ஓய் கேப்ல அடிச்சிட்டான் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டான்
டி ட்வெண்ட்டில நிறைய விக்கெட் எடுக்கலாம்ப்பா. ஆனால் அவங்க டென்ஷனாக இருப்பாங்கள, அந்த டென்ஷனை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். லெக் பிரேக்கே போடலாம், லெக் சைட்லேருந்து லெக் அட்டாக்கே அடிக்கலாம். ஏய் கேட்சரா, சிங்கிள் ரொட்டேட் பண்ணா அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கானுங்க ஓடுறதுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட சான்ஸ், அவங்கள எப்படியாவது விக்கெட் எடுக்க வைக்கணும். தூக்கிட்டான்டா ஜமால் வந்துட்டு, டென்ஷனில் இருக்கான், இன்னும் கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் ஆடிட்டு இருக்கிறான் அவன். சூப்பர், இந்த ஓவர் நல்லா கண்டெயின் பண்ணிட்டோம். ஐ திங்க் மூணு ஓவர் போட்டோம்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரே ஒரு ஓவர் தான் பாக்கி இருக்குது, ரெண்டு விக்கெட் எடுத்துருக்குறோம். அடப்பாவி கொடுக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு ஜெயிச்சிட்டானுங்களா டேய், எனக்கு ஓவரும் கொடுக்கல. நான் மூணு ஓவர் தான் போட்டிருக்கேன், எனக்கு ஒரு ஓவர் கொடுத்தேன் நான் கண்டெயின் பண்ணியிருப்பேன். ரெண்டு விக்கெட் வர நான் தான் அதிகமாகவே விக்கெட் எடுத்துருக்கிறேன். ஜெயிச்சிட்டானுங்க, நினச்சேன் அவனுக்கு ஜெயிப்பானுங்கன்னு. மொதல் லாஸ் நூபு பாட்டு கேப்டனு, நல்ல ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். நானும் அடிக்கல, பேட்டிங்ல அவனுங்களும் அடிக்கல, பவுலிங்கா இங்க கொடுக்கலாம், பவுலிங்கும் கொடுக்கல. நூபு 18,000 பாயிண்ட் இருக்கு. கட் ஷாட் இல்ல, ஸ்வீப் இல்ல, கட் ஷாட் ஏத்துவோம். கட் ஷாட் தான் பிரைமரி, இதெல்லாம் பிரைமரி ஷாட்ஸ் எல்லாம் ஏத்துவோம், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஷாட்ஸ் எல்லாம் ஏத்துவோம். அட்வான்ஸ் ஜனவரி 19th 20th ஜனவரி. யார் விஜயநகரா? எஸ் விஜயநகர், ஆந்திராவில் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அடிப்போம் நம்ம பிளே? T20 மேட்ச்ல நம்ம பவுல் பண்ணி நம்ம விக்கெட்டே எடுக்கலாம். ஓகே, விஜயநகர் கூட. ஐயோ டஸ்டி பிட்ச், ட்ரை ட்ரை பவுல், டஸ்டி பிட்ச் நினைக்கிறேன், டஸ்டி பிட்ச் விச் ட்ரை, இது ஹார்டு நினைக்கிறேன். சென்னை கால்ட் ஒன் தி டாஸ் டு பேட். எஸ் சர்ப்ரைசிங் கால், பட் ஒன் ஐ திங்க் குவாட் எ நம்பர் ஆஃப் கேப்டன்ஸ் வுட் மேக். The right arm pace bowler 100 ரன் அடிச்சிட்டாங்க, எவ்வளவு ஓவர்ல? 12 ஓவர்ல 100 ரன் அடிச்சிருக்காங்க. ஓகே, நல்ல ஸ்கோர். எப்படி நம்ம கொண்டு போய் மெயின்டெய்ன் பண்ணுவோம்? அப்ப 4 பால் இருக்கு, அவுட் சைட் ஆஃப் போட்டனா ஒரு ஒரு டிரைவ் மாதிரி ஆடி ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணிரலாம். இந்த ஓவர்ல 6 ரன் அடிச்சாச்சு போதும். இந்த ஓவருக்கு 12 13 ஓவருக்கு 100 ஏண்டா ஸ்டம்ப் அடிக்கிறான். ஒரு ஓவர் முழுக்க அவன் மாட்டானா? அடப்பாவி, பேட்ல பட்டு சிப், பேட்ல பட்டு பேட்ல பட்டது, சோ நாட் அவுட். ஒரு 6 ஒரு 2 இவன் நான் அடி அட்டின்னு அடிக்கிறான். அவுட் சைட் ஆஃப் போட்டா நம்மளும் goes through to the wicket keeper, no shot offered. நினைக்கிறேன் ரொட்டேட் பண்ணிட்டான். ஒரு 4 இவன் நல்லா அக்ரெசிவ் ஆடுறான் ஹான்னு ஒருத்தன். ஓகே, மிட் விக்கெட்ல ஆள் இல்லை. ஓ ஸ்டெம்ப் பிடிங்கிருக்கோம், எர்லி மிஸ் ஆது. எர்லி மிஸ்ஸா, இதெல்லாம் எர்லி மிஸ்ஸா டேய். அவுட்டு தோத்துட்டோம், பேட்டிங் ரொம்ப மோசமா இருக்குது, டைமிங் தூக்கி அடிக்கிறதுலாம் ரொம்ப மோசமா இருக்கு, எர்லியா வருது. ஓகே, பவுலிங் நம்ம இப்போ கொடுக்குறோம். எவ்வளோ அடிச்சிருக்கிறோம் நம்ம?
போய் பார்ப்போம். 171 அடிச்சிருக்கோம். கைலாசாவா? இஎம்எஸ்ல இருக்கானுங்க, இல்லீகலா பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னத்த பண்ண சொல்றீங்க? நான் தான் வேலைய விட்டு போகணும். திருப்பியுமா இல்லீகல் வர்க்கா? ஆமா, இவர் டிஜேவோட ஸ்ட்ரீம், இங்க டிஜேவோட ஃபேன் இருக்காரு என் வீட்டுல. உங்கள் வீட்டில் டிஜே ஃபேனா? யார்? நானும் என்னோட பிரதர். ஓ, யுவர் பிரதரா? ஓகே. ஓ, இதுல டிஸ்கார்ட்ல டிஸ்கார்ட்ல மியூட் போடல, ஸ்ட்ரீம்ல தானே மியூட் போட்டேன். யா யா யா. ஓகே. உங்கள் பிரதர் யாரு? உங்க பிரதருக்கு நான் ஹாய் சொல்றேன் சொல்லிருக்கேன். நிறைய தடவை ஹாய் சொல்லிருக்கீங்க. அப்படியா? எஸ். தெரியாம போச்சே. யாரு ப்ரோ? அப்புறம் பேசிக்கலாம், லைவ் ஓடுது. விக்கெட் எடுக்கணும் போ. எங்க விக்கெட்? அடப்பா, மிட் விக்கெட்ல கரெக்டா கேப்ல அடிச்சான். எப்படி வேக மாட்டிக்கிறான்? விக்கெட் எடுக்க பாப்போம். ஆர்பிக்குள்ள தான கண்டுபிடிக்க முடியும். அப்படியே இருந்தாலும் ஷ்வின் ஷுட் பீ கெட்டிங் சம்திங் ஃபார் தட். டபுள் ஓடுறான். கண்டுபிடிக்கிறேன். ஓகே. இல்ல, என்ன பண்றது இல்ல, என் வேலை இதுதானா? ஹீ கெட் டூ ஃபார் தட். குட் ஷாட். நான் ஒருத்தர் டிடெக்டிவ் வேலை மாதிரி பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா ஒருத்தர் நல்லது நல்லா விளையாடிட்டு இருக்கானுங்களான்றது பார்க்கட்டும். என் வேலை பாட்டில் கிடக்குது போடான்னு விட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால நான் நிறைய ஐடியா வச்சிருக்கிறேன். அதனால இப்போ மற்ற எதுவும் ஆக்டிவிட்டீஸ்ல பங்கேற்க முடியல. ரேஸ் கார்லாம் வாங்கியிருக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியல. தூக்கிட்டான். கடுப்பா வருது. யாரும் வரவும் மாட்டேங்கிறானுங்க இஎம்எஸ்க்கு. இருக்கிறவங்களும் வேலைய விட்டு போற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டுருக்கானுங்க. எப்படி ரன் கொடுத்துட்டேன் இந்த ஓவர்ல? 10-11 ரன். ஓவரே கொடுக்க மாட்டான். The left arm unorthodox ball. மேக்ஸிமம் பிஹைண்ட் ஸ்கொயர் ரெண்டு பேர் தான் சொல்வான். மேக்ஸிமம் லெக் சைடு 5 பேர் இருக்காங்க. 5 பேர் எங்க வைக்கிறது போ? நடந்துச்சுன்னா அப்புறம் பண்ண முடியல. ஸ்ட்ரீமே கட் பண்ணிட்டு எல்லாத்தையும்
எப்படி அடிச்சாயா அஸ்வின் இருக்கீங்களா I'll take a single அஸ்வின் இருக்கிறேன் ப்ரோ இருக்கீங்களா இருக்கிறேன் நோ கமெண்ட் அதான் என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் நம்ம மேல இடத்துக்கு சொல்லுங்க ப்ரோ மேல கிட்ட சொல்லியாச்சு ப்ரோ நின்னு நான் அதுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறேன் பேசாமல் இஎம்எஸ்ஏ தூக்கிடுங்க ப்ரோ இந்த ப்ராப்ளம் கூட இந்த சிட்டியில் ஃபேஸ் பண்ணாங்க சிங்கார் சிட்டியில் அதனால என்ன பண்ணிட்டாங்க அந்த சிட்டியில் இஎம்எஸ் And it was pummeled. Automatic. EMS and? Taxi. I think taxi. So. Okay. Taxi script put on it. Yes. I've been pacing to Nanga Pati. The last one went to the fence, so the bowler tried something different here. What's that? Inga Angima. Same problem in that city also. Also, this Harry Potter also deals the same problem. Yeah. No. In the two city matter. நிறைய சிட்டி நிறைய ஆர்பி சர்வர்ஸ் இப்படிதான் ஏதாவது ப்ராப்ளம் போய் தான் நிற்கிது இப்போ நிறைய பிளேஸ் இல்லாமல் டாக்ஸிக்காக மாறி அது ஏன் அந்த அந்த பேரியர் என்னன்றதை ஐடென்டிஃபையே பண்ண முடியல ஓவரே கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் 2 ஓவருக்கு 30 ரன் கொடுத்துருக்குறேன் போங்கடா டேய் சத்தியமாக கடுப்பாக வருது இதையும் பார்த்து மூட் அவுட் ஆகுறேன் ஸ்ட்ரீம் முடிச்சுட்டு செஞ்சுட்டு அப்புறம் போயிடலாம் இப்போ 11,000 பாயிண்ட் இருக்கா இப்போ என்ன ப்ரோ பண்ண போறீங்க அடுத்தது எதுல ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீமா தெரியலையா கடுப்பாக வருது எதை நினச்சாலும் ETS தான் பிளான் பண்ணிருக்கறேன் கப்பிட்ட தான் இருக்கும் பண்ணுங்க ப்ரோ ETS அது போறங்க ETS க்கு வியூஸ் வரும் ஒரு மேட்ச் டீமா விளையாடி பாப்போம் ரொம்ப மோசமா விளையாடுறோம் ஆவரேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு பேட்டிங் ஆர்டர் மாத்திரணும் முதல் ஆளு இன்டென்ஷனலா விக்கெட் எடுத்துருவோம் அப்புறம் நம்மளும் இன்னொருத்தனும் சாட்டி அப்படின்னு அடிப்போம் பவுலிங்கில் நம்ம நம்மளே மேனுவலாக பவுல் பண்ணிட்டு ஃபுல்லாக ஃபீல்டிங்க எல்லாருமே The two captains are in the middle. We're ready for the toss. Okay, அவங்க தான் calling the toss. Bilka, we call Bilvai on the toss. Bola. Bata, okay. நம்ம chasing தான். நம்ம கேப்டன் கிடையாது ஸோ நம்மளால் இது மாற்ற முடியாது பேட்டிங் ஆர்டர் மாற்ற முடியாது பட் நம்ம பவுல் பண்ணலாம் ஸோ நம்ம ஃபுல் மேட்சை நம்ம பவுலிங் பண்ணி பார்ப்போம் பேட்டிங் ஆர்டர் எஸ் இருக்கு ஓகே ஓப்பனரே நான் தான் ஆவரேஜ் பாருங்கள் 32 தான் இருக்குது ஹை ஸ்கோர் 134 அடிச்சிருக்கிறோம் அது டெஸ்ட் மேட்ச்சில் Power play, maximum 2 fielders, max behind square, 2, max leg side, 2, Anji. Bro? Ah, சொல்லுங்க. வால்பார வரதா மாதிரி வாழ்ந்துட்டு போயிடறோம்னு நினைக்கிறேன் ஆர்பி ஆ ஆமா எந்த ஒரு பெரிய கேங்லயும் ஈடுபாடு இல்லாம பெருசா எதுலயும் இன்வால்வ் ஆகாம கரெக்டா ப்ரோ அதுவும் ரைட்டு தான் ப்ரோ மேக்ஸ் அவுட் ஃபீல்டர்ஸ் 2 என் கிட்டேயும் சிஸ்டம் உருப்படியாக இருந்தால் கூட நானும் உனக்கு கம்பெனி கொடுத்துருப்பேன் நம்ம ஜாலியாக இல்லை கம்பெனி கொடுக்கறது இல்லை நான் கம்பெனி கொடுக்கலாம் பிரச்சனையே இல்லை ரெண்டு பேர் வச்சு நான் 1000 ஜிடி ஆன்லைன் விளையாடியே போர் அடிச்சிருச்சு 4 பேர் வச்சு விளையாடி 1000 விளையாடி போர் அடிச்சிருச்சு ஜிடி ஆன்லைனே
கம்யூனிட்டி உட்காந்து இதே சுடுறது திருடுறது சுடுறது திருடுறது கிட்னாப் பண்றது சுடுறது திருடுறது கிட்னாப் பண்றது சுடுறது திருடுறது கிட்ன இதே குட்டையில ஊடுற தவளை மாதிரி இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தா புதுசா ஏதாவது யோசிச்சு ஏதாவது பண்ணணும்னு பார்த்தா எதுவுமே புதுசாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஒன்று ரெண்டு பேர் புதுசாக யூஸ் பண்றாங்க, அதை மற்றவங்க அப்படியே டெம்ப்ளேட் எடுக்கிற மாதிரி காப்பி அடிக்கிறானுங்க. கட்சி ப்ரோ சர்வர் வாங்கிறதுக்கு ப்ளே பண்ணுமா ப்ரோ? எதுக்கு ப்ரோ சர்வர் ரன் பண்றதுக்கா? ஆமா ஆர்பி சர்வர். ஆமா ஆமா பாலா ப்ரோ, மந்த்லி மந்த்லி ப்ளே பே வேற பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. எவ்வளோ ப்ரோ வரும் ஒரு மந்த்துக்கு? ஒரு 3000 பே பண்ணுறாரு ஹோஸ்டிங்க்கு. மற்றபடி ஃபைல்ஸ் ஆமாம், மற்றபடி அந்த ஃபைல்ஸ் இது அது இது மெயின்டெனன்ஸு அதுக்கு அந்த ப்ராசஸிங்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா டாக்ஸிங் சார்ஜஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு லோக்கல் ஜிஎஸ்டியில் அது வந்துட்டு ஒரு மாதிரி குட்டையை கிளப்பி விட்டுருக்கலாம். அது ஓவர் ரேட்டடாக இருக்கு. அவரும் பாவம் ப்ரோ. ம், ஆமாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்களா வால்பார வரதா ஸ்ட்ரீம்ல? பார்த்துக்கோங்க ப்ரோ. ரேசிங்லாம் ட்ரை பண்ணியிருப்பேன், நிறைய பேரை கூப்பிடுவேன் ப்ரோ. அதான் நான் இங்கே போய் நான் கடைசியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருந்தீங்க ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட. ம், ஒரு மணி நேரமா பார்த்தீங்க யாருமே? ஒரு மணி நேரம் போட்டு போட்டு பார்த்தேன். ஆனால் அவனுங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறானுங்க, ஏண்டா நீங்கள் திருடுற தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறானுங்க. Great fielding. That's a boundary saved. And through for one. அந்த ரேஸ் கூப்பிடுறது ரேஸ்க்கு வர மாட்டேங்கிறான். ஏதோ புதுசா ஆக்சன் கொண்டு வராங்க. எது ப்ரோ? என்னது ப்ரோ? அதோ ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆக்சன் சூப்பர் டெலிவரி. Wider. That go through to the keeper. Couldn't straighten that delivery up. It's a wide. தூக்கிடா தர்மன்க்கு. That goes for four. Good shot. Giving away runs on the inch swinger குத்துவோம் ஆஃப் சைடுல. தர்மன் ரெடி முடியதனால. ஓய் எஜ்ஜி. மொத விக்கெட்டு. Not the best innings there. On his way back to the pavilion with just 10 runs. ஏய் 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 குடுறா. டா டபுள் ஓடுவானுங்களா? எஸ் டபுள். 2 ரன். ஸ்ட்ரைட்டாக தாட்டிக்கிறானுங்க கேப்பு. ஃபோர் ஃபோர் ரன்ஸ் தே சூப்பர் ஷாட். கிரேட் ஓவர். எ விக்கெட் ஃப்ரம் இட். பவுலர் கேட்ச் பிடிச்சிருக்கணும் விட்டான். ரொம்ப காஸ்ட்லியான ஓவர், ஒரு விக்கெட் எடுத்துட்டானா. ஓய் எஜ்ஜு. எவ்வளோ ப்ரோ இந்த கேம்? எது இதுவா? கிரிக்கெட்டா? ஆமாம் ப்ரோ. 85 ருபீஸ் வாங்கினோம் ப்ரோ. 560 ருபீஸ் வேணுவோம். தூக்கிட்டா கிரவுண்ட் கேட்ச். எஸ் லோ கேட்ச். அடுத்த விக்கெட் ஃபுல்லாக ஆஃப் சைட் அட்டாக் தான்.
வேற லெவல் ரன் ரேட்ல நம்ம இன்னைக்கு ஜெயிக்கிறோம். வேற லெவல் ரன் ரேட் நம்ம இன்னைக்கு அடி அடி நடிக்கிறோம். கேப்பு பட் பாயிண்ட்ல ஆள் இருக்கான். சிங்கிள் தான் ரொட்டேட் எடுத்திருக்கானுங்க. இப்போ கமிஷனர் வேற மாத்திட்டாங்க நம்ம சிட்டியில. இவர் கார்னர் கமிஷனர் ஆயிட்டாரு. தெரியாம ஸ்ட்ரீட் பால் போட்டார். இவர் நாட்டகின் ஐஜி ஆயிட்டாரு. நாட்டகின் ஐஜி. பவுலர் வாஸ் பனிஷ்ட் ஆன் தட் லாஸ்ட் பால். நம்ம தலையில தான் சும்மா ஜாலியா இருக்காரு. யாரு கார்னரா? நம்ம கமிஷனர் இருக்கு. ஓ அதான் கனி கார்னர் தான். அவர் என்ன நேத்தி கடுப்புல அவரே போயிட்டாரு. அவருக்கு போலீஸ்லயும் ரொம்ப போர் அடிக்குதான். இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் ஆர்பி நடக்கல. அதே ஏறா பெரியம்னா இது எவ்வளோ தரம் தரமும் பண்ண முடியாது. கரெக்டு தானே அவங்க சொல்கிறதும். ரைட்டு தான் ப்ரோ. ஒரே ராபரியை பார்த்து போர் அடிச்சு போச்சு. ஆ ஆமாம். அதுவும் மோஸ்ட்டாக ஒரே கேங்கு தான் கொள்ளடிக்கிறாங்க. ம் ஏய் கேப். Another run added. கட் ஷாட் அடிப்போனே. வெட் ஆன். ஓ டாபேஜ். நம்ம பழைய கண்டிஷன் என்னன்னு இருக்கு. யாரு நாட்டகினா? சேதுபதியா? சேதுபதியா கேக்குறீங்க? தெரியலீங்களே. ரொம்ப நாள் அவரும் போர் அடிக்குதுன்னு போயிட்டாரு. அந்த சிட்டில இங்க சிட்டில அங்க என்ன நடக்குது? அங்கதான் ஆர்பி ஓடுதா? ஆர்பியை பாக்குறீங்களா சிட்டில? நல்ல ஓவர் கண்டெயின் பண்ணியாச்சு. ஒரு ரன் தான் ஓவர்ல. யாரோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் ரெண்டு தான். கொஞ்சம் லேக் ஆகுதுன்னாங்க. மேக்சிமம் டைம்ஸ் jeans la frames frames to 60 waterless window media hard box off number of cartoon characters low illa low la dhaan ka sink. Hey, we sink. Hey, amma bowling ah. இன்னொரு போட்டுருக்கானுங்க. ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு ஓவர் போட்டானுங்களா? எங்க நம்ம 26 தான் இருக்குது ஓவர் ஆல். நம்மள போட சொல்றான். தலைவர் நம்ம இறங்கிட்டோம். Let's see how they go. பிரேக் அவுட் சைடு அப்பே குத்துவோம். விக்கெட் எடுக்க பாப்பா மோஸ்ட்லி. கேப்பு அடிச்சிட்டான்.
நாலு ஓவருக்கு 25 ரன்னு 6 ரன் ரேட்ல இருக்கு. ஏய் கேஷ் பண்றா சூப்பர். ரைட் ஹேண்ட் லாக்ல அப்பேர் வலிச்சுனா கேஷ் பிடிக்கிறான்னு நினைக்கிறேன் மேனுவலா. ஓகே நைஸ் ஃபீல்டிங் பால் 135 டாட் பால்ஸ். ஓகே கூகுளி போடுவோம். நல்லா கண்டெயின் பண்ணிட்டோம் அந்த ஓவரு. இப்போ நம்ம டீமை விளாடுறதுனால ஃபீல்டிங் என்னால் கஸ்டமைஸ் பண்ண முடியுது. நான் கேப்டன் ஆனால் தான் அது பண்ண முடியும். கேப்டன் எல்லாத்தையும் குறுக்கால் குறுக்கால் மாற்றிப்பான். இல்லை 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 நான் அப்படி தான் வைக்க போகிறேன் அப்படின்னு மாற்றிடுவான். பவுன்ஸ் ஆயிரம் ஐயோ லெக் கிரேடில் அடிக்கிறான். சூப்பர். ஒரே ஒரு ரன் தான் அந்த ஓவர்ல. சோ லெஃப்ட் ஆர்ம் இவனும் லெக் பிரேக். வெயிட்டிங். யெப். ஏய் கேப். அட பாவி. என்ன ரெண்டு ரன் ஓட்டானுங்களா? And two runs out. Yes, two runs out nanunga. Idu appadi contain panna paapom namba. Top spin. Gap. Moon run out nanunga. One more to the score. Ne eppadi vibrate avudhu? Green controller. Controller automatically vibrate avudhu. Work avala. அன்பிளக் மறுபடியும் ரீப்ளக். ஓகே வந்துச்சு. கண்ட்ரோல் திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக வைப்பட் ஆகும். கேமில் ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம பால் போடலாம். ஹாஃப் சைடு தானே. போய் லெக் சைடில் அடிச்சாயா? பவுண்ட்ரி தேவையில்லாமல் பவுண்ட்ரி கொடுத்தேன். ஓ பிடிச்சானா? ஓகே எவ்வளோ ஓடி இருக்கானுங்க? ரெண்டா மூணா? மூணு. தூக்கிட்டான் ஸ்ட்ரைட்ல. புட்றா 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 புட்றா. எஸ் மேனுவல் ஃபீல்டிங் கண்ட்ரோல் டீம் கண்ட்ரோல் பண்ணும்போது. ஸோ நம்ம கேட்ச் பிடிச்சிருவோம். என்ன அடி காமிச்சான்? பவுண்ட்ரிலாம் அடிச்சிருந்தா. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நமக்கு வாகா வந்துருச்சு. கவர் லாடு. ஏய் கேட்ச்டா. கீப்பர் வச்சு கேப். நான் தான் பிடிச்சிருந்தோம். பிடிக்க மறந்துட்டேன். ஐயோ தெரியாம லெக் சைடு பக்கம் போட்டு விட்டேன். ரெண்டு ரன் விட்டானுங்களா? அஞ்சு ஆறு ஏழு ரன் நினைக்கிறேன். ஆறு ஓவருக்கு 33 ரன் தான். நல்லா கண்டெயின் பண்ணிட்டோம். லாஃப்ட் சைடு அட்டாக் தான். ஓய் கேப். One run there. Single out, na. Thookita, ana cover all irukku. Thookita ona single da vadam kya. And I go through for one. Thooki adikkiradhukku da na full length la kuduthirukken. Avanukku venunte. Thooki adichana appo da catch. Adha catch pogum. Run saved with that effort. And through for one. இப்போ குட் லெந்த்ல வந்து சைடு சைலண்டா ஒன்னு குட் லெந்த்ல வச்சிருவேன். கிரவுண்ட் ஷாட் தான் ஆடுறான்.
ஓகே ஒரு ஃபுல் லெந்தில் ஒரு பவுன்சர் குத்துவோம் தூக்கிட்டான் ஐயோ தேர்ட் மேன் டே எப்படிடா இந்த மாதிரிலாம் ஆடுறீங்க பவர் பிளே முடிஞ்சிச்சு விச் மீன்ஸ் நான் ஃபிளை ஸ்லிப்பில் இருக்கிறவன சர்க்கிளுக்கு பின்னாடி வச்சிருவேன் டே பவர் பிளே எப்பயோ முடிஞ்சிச்சு ரொம்ப திருப்பான நமக்கு அம்பைரிங் பண்றது பில்லி பவுடர் இந்த ஓவர் கண்டெய்ன் பண்றனா போன ஓவருக்கு இந்த ஓவருக்கு அப்படியே மேட்ச் ஆயிடும் தூக்கிட்டான் ஆல் இருக்காங்க ஓ வெல் ஃபீல்டட் தட் வாஸ் ஹெட்டட் டு தி பவுண்டரி நைஸ் ஃபீல்டிங் தேர் குட் சிங்கிளா ஓகே ஒன் மோர் அவுட் சைடு ஆஃப் ஸ்லைடர் போடுவோம் லெக் பிரேக்னா ரைட் எடுத்துக்கணும்ல வேகமா அடிக்கிறேன்னா ஃபீல் பண்ணிடுவேன் இந்த ஓவரில் ஒரு ரன் தான் நல்ல கண்டெயின் பண்ணிட்டோம் சூப்பராக கண்டெயின் பண்ணிட்டோம் அவன் தேர்ட் மேன்ல அடிக்க ட்ரை பண்றான் அங்கதான் அவனுக்கு கேப் இருக்கு தூக்கி அடிக்கிறான் ஆள் இருக்காங்க சிங்கிள் மறுபடியும் தூக்கிட்டான் கேட்ச் இல்ல but a good shot another run added டிக்கெட் ட்ரை பண்றானுங்க நம்ம நல்லாவே கண்டெய்ன் பண்ணிட்டு இருக்கோம் அவங்கள டாட் நோ பால் கிரீன் ரன் ஊ கேட்ச் விட்டேன் பியூட்டிஃபுல்லி ப்ளேட் கேட்ச் விட்டேன் கீப்பர் வச்சு இந்த மாதிரிலாம் எப்படி அடிக்கிறீங்க தூக்கிட்டான் பிடிப்பானா கேட்ச் இல்ல போக மாட்டேங்குது தெரிஞ்சு மேட்ச் ஜெயிக்க பார்ப்போம் நல்லா அமுக்கிட்டோம் அவங்கள 10 ஓவருக்கு 40 50 ரன் குள்ள தான் வந்திருக்கானுங்க வி ஆர் லெக் பிரேக் ஓகே slow left arm leg break left arm leg break na off break and slow left arm mara yep yep oh very nice there from this player they take the single okay, single extra cover la right la thirumla leg break e podla விழவே மாட்டேன் குத்தி பார்ப்போமா தூக்கி அடிக்க ட்ரை பண்றான் வேகமா அடிக்க ட்ரை பண்றான் காலுக்கு நடுவில் போகணும்னு நினைக்கிறான் போவாது பிடிச்சிட்டேன் ஃபுல் லென்த்ல குத்தி பார்ப்போம் என்ன பண்றான்னு பார்ப்போமா ஸ்லாக் தான் பண்றான் கீப்பர் வச்சு
and a single taken. ஷார்ட் பிச்சில் கொடுத்துருமா அவனுக்கு, அப்போதான் தூக்கி அடிப்பானா? ஸ்ட்ரெயிட்டில் ஆடுறான், ஷார்ட் பிச்சில் இருந்தால் ஸ்ட்ரெயிட்டில் ஆடுறான். ஃபோரா ஃபோர் இங்கே தான் நம்மளோட லாஸ்ட் ஓவர் நினைக்கிறேன். இல்லை மூணாவது ஓவரா? எஸ் தான் லாஸ்ட் ஓவர். கூகுளி ஃபுல் லென்த்தில் கொடுத்தோம், தூக்கி அடிக்கிறானான்னு பார்ப்போம். அடிக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்ணுறது? என்ன லெக் சைடில் ஆடுறான் நினச்சேன். இன்னொரு பவுண்டரி, பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவ் டு ப்ளே தட் ஷாட். செம்புக்கு போட்டாலே லெக் சைடில் அடிக்கிறானுங்க. இதோ மறுபடியும் லெக் சைடு ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கிறான். அதிகாரா அங்கே வச்சிருக்கிறேன் லெக் ஸ்லிப்பா? இன்னொன்றுக்கு இங்கே வைப்போம். ஃபீல்டிங் அது, அவன் எப்படி அங்கே போனான்னு தெரியல. ஓய் லேட் கட், எப்படி அந்த மாதிரிலாம் அடிக்கிறீங்க லேட் கட்டு? அதுதான் நமக்கு ஓவர் அப். அடப்பா இதையும் மிஸ் பண்ணுறான், யாரும் பார்க்கலன்னு நினச்சா கேமராவில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஓய் டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவர் அந்த மாதிரி ஷாட்லாம் ஆடுறது. But they'll get some runs. That goes for four. Good shot. We just can't afford to bowl any more like that last one. என்ன கிராஃபிக் கார்டு இருக்குதுல, ஏசுஸ் 7870 2GB கிராஃபிக்ஸ், அதனால தான் GTX-ஓ இல்லை RX-ஓ இல்லை. டேய் That's a good boundary. But the bowler won't want too many more to go like that last one. டே கேட்ச புடுறா கீப்பரு, அங்கதான் அடிக்கிறான். மறுபடியும் அதே புஷ் பண்ணுவோம், கேட்ச் 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 விட்டான். மொத்த டீம் ஓகே. இவனுக்கு என்ன ஓவர் இருக்கா இல்லை ஓவர் முடிச்சிட்டானா? ஓ ஓகே, இவன் வேற ரைட் ஆம் பாஸ் மீடியம் இருக்கான், அப்புறம் ஒரு லெக்ஸ்பினர் இருக்கான். வெச்சு போட்டு பாப்போம். ஜெனிங்ஸ் தி ரைட் ஆர்ம் இஸ் கமிங் இன்டு தி அட்டாக் ஃப்ரம் தி சவுத் எண்ட். ரைட் ஆர்மரா? ஓகே. வெடி கேட்ச். ஆனா ஸ்டெம்பு கா போச்சு.
ஒரு மெய்டன் போட்டோன்னா டென்ஷன் ஆகிடுவானுங்க. ஸோ அந்த கேப்பில் நம்ம ஒரு விக்கெட் எடுக்க முடிஞ்சா எடுக்க முடியும். ஸ்லோ டெலிவரிலாம் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு. ராங் ஷாட், ஐ மீன் ராங் பால். இன்னும் வைடா போடுவோமா? இல்ல இங்க வைப்போம். நல்லா திரும்புதுன்னு நினைக்கிறேன். அவங்க பாருங்க, ஓகே மேடன், கண்டிப்பா பிரஷர் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸ்பீனரு நம்மள மாதிரி தான். கூகுளி போடுவோம். மறுபடியும் எழுதி கூட இல்லை. இதே மாதிரி ஒரு கட் ஷாட்டே ஆடுறான். ஃபுல் லென்த்தில் குத்தி பார்ப்போம். இப்போ கவர் டிரைவ் தான் ஆடுறான். கூகுளில் கொஞ்சம் ஃப்ளைட்டு போட்டு மாதிரி பார்ப்போம். அவங்க ட்ரைவில் இது மாதிரி ஆடுறான். எப்படா ட்ரைவில் ஆடுறீங்க? சிங்கிள் அவன் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தான். இவன் அடிக்க தெரியல, இவனுக்கு அடிக்க தெரியல. இவன் கொஞ்சம் சொதப்புனான். திரும்ப தான் பார்ப்போமா? திரும்புது கொஞ்சம். Not getting past that fielder. One run added. No, உனக்கு கூகுளி வந்து அவுட் சைடு ஆஃப் ஃபுல் ஃபுல் டாஸ். வெயிட் தேர். இப்படி பேக்ல ஆடணும் பாப்போம். பாயிண்ட தாண்டி ஆட முடியாது உன்னால. தூக்கிட்டான் எக்ஸாக்ட்லி. அவன் என்ன பண்ணுவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஏழு ரன் ஓவர்ல கொஞ்சம் காஸ்ட்லி. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம்ல அவன் தூக்கிட்டான் மறுபடியும். டே எப்படா தேர்ட் மேன்க்கெல்லாம் அடிக்கிறீங்க? கட்மென்ட்லாம் அடிக்க முடியாது அவங்களால. தி பேட்ஸ்மேன் இஸ் லுக்கிங் இன் குட் ஃபார்ம். இங்க மா ஃப்ளை ஸ்லிப்பா ஷார்ட் கட்மென்ட். ஃப்ரம் ஜட்ஜிங் ஃப்ரம் தட் லாஸ்ட் ஷாட், வாட் கேன் தி பௌலர் டு? நீட் டு ஃபைண்ட் எ வே டு ரெஸ்ட்ரிக்ட் தி பேட்ஸ்மேன் ஹியர். ஹி இஸ் ஹிட்டிங் இட் ரியலி வெல். ஸ்லோவர் இன் ஸ்விங். தூக்கிட்டான். கேட்ச் 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 கேட்ச். என்டா முன்னாடி வர மாட்டியாடா தத்தி? அண்ட் எ சிங்கிள் தத்தி. பட் எனக்கு வராது. நார்மலாக வச்சு கட்டுறப்பட்டு பார்ப்போம். திரும்ப தானே? திரும்பவே இல்லை கட்டர். திரும்பவே இல்லை ஹெட் கட்டரு. தூக்கிட்டான். பாயிண்ட்ல ஆள் இருக்கான். பிடிக்கிறானா? டபுள் ஓடுறானுங்கடா. டேய் பிடிக்கவும் மாட்டான். ஃபீல்டிங்கும் நிறைய இருக்கு. எவ்வளோ இந்த இதில் 6-8 ரன்னு. 100 ரன் பார்ட்னர்ஷிப்பா? 50 ரன் பார்ட்னர்ஷிப்பா? தூக்கிட்டான். பாயிண்ட்ல ஆள் இருக்கான். நைஸ் சேவ் தேர். பாயில்ஸ் பறக்குது. கீப்பர் அந்த கடுப்புல இருக்கிறான். விக்கெட்டே போல. ரொம்ப நேரமா விக்கெட் போல. ஸ்ட்ரெயிட்ல ஆள் இருக்கான். எஸ்
ஒரு சிங்கிள் தான். ஒரு ஷார்ட் பிட்ச்ல ஷார்ட் பிட்ச்ல போடுவோமா, கொஞ்சம் பிட்ச மாத்துவோம் நம்ம. டாப் ஸ்பின். ஓய்யோ வேற லெவல் போல்ட். எஸ் டாப் ஸ்பின் போட்டேன், இன்சைட் எட்ஜ் ஆச்சு, வேற லெவல் போல்ட். கட்டைசியா ஒரு ஒரு வழியா ஒரு விக்கெட். இந்த விக்கெட் எனக்கு வந்திருக்காதா இவன் அப்படின்னு பார்ப்போமா. நார்மலா போட்டு பார்ப்போம் ஒரு பாலு. வைடா சரி. ஓகே நல்லா ஆடுறான். யால் இருக்கான்ல. ஓ லெஃப்ட் ஆமா. ஏ ஒரே நிமிஷம், ஸ்ட்ரைட் ஆஃப் தான் நான் வச்சேன் இல்லையா? ஸ்ட்ரைட் ஆன் நான் வச்சிருக்கேன். ஓகே இவனை தூக்கணும் இந்த கிஷோரை. தூக்கிட்டான், ஸ்ட்ரைட் ஆஃப்ல ஆள் இல்ல. கேப்பு can't be giving away too many straight on a big straight off up runs like that. This batsman's looking really good and aiming to hit big here. The bowler needs to find a more troubling line. நாலு மூணு ஏழு, ஒரு வைடு எட்டு, ஒரு விக்கெட். நாட் பேட். நூறு தொட்டுருவாங்க குழியே. தூக்கிட்டான், ஆள் இருக்கான் அங்க. நல்ல ஃபீல்டிங், ஒரு பவுண்டரி சேவ். ஓர்த்ரோ சூப்பர்ரா டேய், சூப்பர்ரா. இதுக்கு நான் கீப்பர் கிட்டே கொடுத்துருப்பேன். எவ்வளோ ரன்? ஏழு ரன்னா? ஆறு ரன்னு, ரெண்டு ரன்னு, ஒரு ஃபோர். This could be a very expensive over. கேட்ச். ரன் சேவ்ட் வித் கீப்பர் கே கொடுப்போம். போல்ட். ஆமா போல்ட் ஆச்சு. ஆர் லெவல் விக்கெட் அது. கேட்ச் இல்லையா? என்னடா மிஸ் ஃபீல்டிங் தான் நிறைய பண்றானுங்க. ஒழுங்கா ஃபீல்டிங் பண்ணாலே ஜெயிச்சிடலாம். டீ அடிச்சான். கேட்ச் இல்ல கேப். தி ஃபீல்டர் கட்ஸ் தட் ஒன் ஆஃப் வெல். தே டேக் எ சிங்கிள். ரெட் பால் ஸ்ட்ரைட் ஆஃப்ல இருக்கான் ஆளு. தூக்கிட்டான், பாயிண்ட்ல ஆள் இருக்கான். கிரேட் ஃபீல்டிங், தட்ஸ் எ பவுண்டரி சேவ்ட். ஒன் ரன் தேர். ஓகே 6 4 10 ரன் எடுத்த அந்த ஓவர்ல. 100 வந்து ரொம்ப 100 ரன் தான்ங்க. இவனா எனக்கு ஆஃப் சைடு அட்டாக் தான். திருப்பு திருப்பு திருப்பு. ஏய் எஜ் விட்டான். கீப்பர் விட்டான் கேட்ச. கீப்பருக்கு அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஸ் கேச்சிங் ஸ்கில்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ லெக் சைட்ல தூக்கிட்டான் சிக்ஸ். திருப்பி விட்டோம் தெரியாம டாப் ஸ்பின்ல. டாப் ஸ்பின் திரும்பிடுச்சு, எப்படி திரும்பிச்சுன்னு தெரியல. இதுவும் லெக் சைடே போயிடுச்சு. இல்லை ஆட்டோமேட்டிக்காக லெக் சைடு போட்டுன்னு தெரில. திருநா அடிச்சிட்டானுங்க. 110 வந்துட்டானுங்க. சைடேஜ் ஆகல. உனக்கு போட்டு பார்ப்போம். ஏய் என்ன ஆட்டோமேட்டிக்கா ரைட்ல திரும்புது.
அப்ப நல்லா ரைட்ல திரும்பற பால் நினைக்கிறேன். கண்டெய்ன் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏய் அவுட்ரா இல்லையா? ஒன் பிச் கேட்ச் அது. இப்ப மட்டும் பிடிக்கிறான் கீப்பர். ஸ்ட்ரெயிட்டா தூக்கிட்டான். யாரு? யாருமே இல்ல. இதான் திரும்புது லெக்கட்டா செம்மையா திரும்புது. உடனே நான் போல்ட் ஆக்கிடுவேன். யார் இவன்? முகுந்த். ஓகே சரியா போல அவனுக்கு. டைரக்டிட்டாது இல்ல மிஸ் ஃபீல் போர் ஃபீலிங். மூன்று ரன் எடுத்துறாங்களா? இவன் எப்படியா தூக்குறது? தேடா பால, தேடா. நல்லா ஸ்விங் ஆகணும் எனக்கு. பரவாயில்ல, நாலு ரன் தான் இந்த ஓவரில். அதை கண்டெயின் பண்ணி வச்சு லாஸ்ட் ஓவர் ஸ்பின்னரே வச்சு போட போறோம். இன்னொன்னும் ஹரிமாறன் இல்ல இவன் வெஸ்டூசியன் ரைட் ஆம் ஃபாஸ்ட். உன்னை இறங்குவான். இன்ஸ்விங்கர் சூப்பரா இருக்கும். ரைட் ஆம் வரவன் துடிக்கிறீங்களா ரன்னோட? கண்டிப்பா தூக்குவோம் அப்போ. ஸோ அதுதான் நம்ம ட்ரை பண்ணோம். ஸ்டெம்புக்கு போடக்கூடாது, அவுட் சைட் ஸ்டெம்புக்கு போனோம். தேர்ட் மேன் கேப்பு சிங்கிள் தான் ஓடிருக்கான். ஒன் ரன் டேக்கன். ஓகே இன் ஸ்விங்கர் ஸ்விங் பண்றான் பால. ஓய் டேய் எப்படிடா இந்த மாதிரிலாம் அடிக்க முடியாதுடா. சாலிட் ஷாட் கோஸ் ஃபார் 4. We played that last one very well. நோ நீட் டு ரன். அச்சீவ்மென்ட் தான் வந்திருக்கு. யப். ஆ சூப்பர் ஃபீல்டிங் தேர். ரன் சேவ்ட் ஃபார் ஷூர். And they get a single there. உள்ளகா ஓகே. உள்ளங்க வா. சொல்லுங்க ஆஷின் ப்ரோ. அஸ்வின் ப்ரோ ஆர் லெவல் பவுலிங் கமிஷனர் ஐடிங்களே ட்ரீட்லாம் வைக்கலையான்னு கேட்கலாம் ப்ரோ. இதாக கேவலமாக கேட்டிருப்பேன் ப்ரோ. கமிஷனர் சார், கமிஷனர் சார். One more to the score. இவர் சீஃப் அதை மொத கேட்டிங்களா? எனக்கு நான் வேலை விட்டு வந்துடலாம் இருக்கிறேன். நீங்க வர. They finished the innings setting a target of 124 runs. There isn't a lot to do here, but sometimes it can be much tougher to get in the right mindset when chasing a target. The left arm pace bowler is coming on to bowl from the south end. Not the ideal way of handling that ball. அவுட்டு பிள்ளமாட அவுட் ஆவன் போங்கடா. சத்தியமா கடுப்பாவது. மத்த டீமை கண்ட்ரோல் பண்ணான்னா போங்கடா. டீம் ஜெயிச்சிருச்சு.
என்ன கோஸ் ப்ரோ போட்டை தாண்டின ஓட்டம்னா அதே லேண்டெல்லாம் ஓட்டுறீங்க அப்படி டக் அவுட் மொதல் பால் என்ன புஸ்கின் போயிட்டாரு ஆமாம் அவருக்கும் எல்லாமே போர் அடிங்குதுப்பா நான் தமிழ்நாட்டில் சேர்ந்த மாதிரி தான் சேரலாம் ப்ரோ சேர்ந்துக்கலாம் இதாவது எட்டு விஸ்வரூபம் எட்டு ஆமாம் பார்த்தீங்களா போனது மொத்த டீமையும் வச்சு விளையாடி ரன்னை கண்டெயின் பண்ணி 123 டார்கெட் வச்சா அப்படி வந்து விழுது அப்பட நான் பாட்டில் தூக்கி அடிச்சுக்கிட்டே போகிறேன் எல்லா பாலும் வந்ததுலேருந்து அவுட் ஆனால் அவுட் ஆகிட்டு போகிறேன் T20 மேட்ச் முதல்ல முடிச்சுட்டு போகிறேன் சனி முடிச்சதுங்க கஷ்டப்பட்டு மாங்கு மாங்குன்னு ஒத்த டீம் வச்சு பவுலிங் போட்டா உடம்புல பட்டு உடம்புலேருந்து உருண்டு ஸ்டம்பில் போய் படுது This is called epic moment bro, epic moment. Epic fail. Going down to the middle now, the captains are there for the toss. Okay, அவன் டாஸ் பண்ணுறானா நம்ம தான் கால் பண்ணுமா என்ன இல்லை அவன் கால் பண்ணுவான் The home team win the toss. Just we'll have a bowl. Bowl, okay. நம்ம பேட்டிங்கு going with pace. Okay, வந்துட்டோம். அந்த அடி அடி அடிக்கிறோம் நம்ம பாட்ல. First ball to face here. Power play last over. போடா ஃபாஸ்ட் பவுலர்ல ரிவர்ஸ் ஸ்வீப். அப்ப நீங்க பண்ணிக்கோங்க. It's the right first ball. Nice shot. The bowler needs to try something a bit different here. That last one clearly not working. கொஞ்சம் லேட்டாக இருந்தேன் நான் ஒன்றும் டைம் டயர்டாக தான் இருக்கான் ஓ ஆஃப் ஸ்டம்ப் பிடிங்கிருக்கான் இதுவே இயர்லியா 114 உருட்டு போடுறான் கேம் கேம் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கணும் ரொம்ப ஆக்வர்டாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது தேங்க்யூ ஃபார் த ஃபுல் டாஸ் ஆனாலும் போக மாட்டேங்குது ஃபோருக்கு நல்லா இருந்தானா ஐ திங்க் நான் பின்னாடி அடிச்சிருக்கணும் சைடில் டிஸ்டன்ஸ் இருக்கணும் பின்னாடி சிக்ஸ் பேர் கண்டிப்பா ஐடியல் 18 6 அடிக்குமா அடுத்த அப்ஜெக்டிவ் ஓகே ஸ்கிப் ஸ்பின்னர் வந்துட்டானா ஓகே கண்டெயின் பண்ணான் யாருமே இல்லையே That's four. Nice shot. Giving away runs on that last one. Need to tighten up here. மறுபடியும் அதே மாதிரி. ஓ மிஸ். ஒரு டிரைவ் அடிச்சு நம்ம சிங்கிள் வருவோம் இதே மாதிரி பால் தான் போடுற அவுட் ஆனோம் போலர் வந்துட்டானா முட்டி போட்டு அடிக்க முடியாது ஏய் the ball beats the bat என்ன பாலே படல பேட் ஸ்டம்ப் போடுறானே காலி the bat shot அது umpire doesn't call that wide bowler lucky to get away with it ரஷ் எடுத்து போ திக் திக் அடிச்சதுல கவர்ல தான் எனக்கு தெரிஞ்சு கேப் இருக்கு ஆனா இவனை தாண்டி போனும் ஏய் சரியா போல லேட் நோ பாலா ஓகே ஓகே நைஸ் தேங்க் யூ ஃபார் த ஃப்ரீ ஹிட் ஓவர் ஸ்டெப்பிங் த லைன் தேங்க் யூ நானே ஆல்ரெடி கடுப்புல இருக்கறேன் தூக்கி அடிக்கிறதுல
ஃபுல் டாஸா போடுறா டேய் பேக் பின்னாடி அடிக்கணும் ஃபைன் லெக்ல ஒரு சிக்ஸ் ஃபுல் டாஸ் ஃபுல் டாஸ் சரியா மாட்டல இதுவே எர்லியா ஒரு மாதிரி உருட்டுறானுங்க This bowler knows how to give the ball an almighty tweak. Let's see how they go. Oh, outside leg. Oh, ideal timing, but outside leg. Actually, left side is a risk. Reverse sweep is a risk. Okay, I'm not single. Okay, I'm not sure. I'm not sure. One run added. Bro, eat and come. Pani nete mukkala. Do the match mudichittu. Saaptittu. Apra Euro Truck Simulator 2 poduvom. Night streaming. Board. Super adikranga. The fielder cast that one off well. They'll get one more. Mid wicket la aal irukan. Square leg la dhaan aal illa. இவே லேட்டா ஓடு வேற லெவல் ஷாட் ஆனா நேரா ஃபீல்டருக்கு போகுது டேய் இப்படிலாம் இப்படிலாம் டைவ் அடிச்சு பிடிக்கிறீங்க அட போங்கடா கொங்காங்கோ நான் பவுலிங் போட போதில்ல ஜெயிச்சானுங்க தோத்துட்டோம் எப்பவும் போல அவனுக்கு டீம் பவுலர் தான் ஓகே ப்ரோ பாய் ஓகே பேங்க் பண்ணியிருக்கோம் ஸ்கில்ஸ் ஏற்க முடியுதா இல்லை இதுவும் ஏற்க முடியல ஏன் 12,000 பத்தல அட்வான்ஸ் இந்த சீசனும் கம்ப்ளீட் கேலண்டர் போய் பார்ப்போம் லாஸ்ட் T20 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வேறு ஏதாவது இருக்கா இல்லை செட்டிங்ஸ் செலெக்ஷன் டிஃபிகல்ட்டி நார்மலாக போடுவோம் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது ஐ திங்க் இது ஓவரே இது இதுவே நான் இது பண்ணோம் புறக்கணிக்கணும் கிளப் 3 டே வந்துடுச்சு மறுபடியும் டெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட்டு சீசனே முடிச்சிட்டோம் வருது இன்னும் ஓடிட்டு இருக்குது யாருன்னு 27th அக்டோபரா சரி ஓகே இது பாட்டில் சிம் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் இதை பற்றி இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சி காய்ஸ் லேட்டர் என்னோட ஃபார்ம் இருக்கா இது ஃபார்ம் போய் பார்க்க முடியுமா அவைலபிள் ஸ்கில் பாயிண்ட்ஸ் தான் வருது சென்னை சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ கேக்குதுங்களா ஹலோ கேக்குதுங்களா அஸ்வின் அஸ்வின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது கேக்குதுங்களா செலக்ஷன் ஸ்டேட்டஸ் நோ சான்ஸ் நோ சான்ஸ் நோ சான்ஸ் நோ சான்ஸ் எதுலுமே சேரல மேன்ஹாட்டன் கிராஃப்ட் போய் பார்ப்போமா நடுவில் ஒரு மேட்ச் நல்லா இருந்தேன் 130 போனதுக்கப்புறம் அவரேஜாக ஆடிடுறேன் 2-3 மேட்ச் டக்கு ஒரு டக் ஒரு டக்கு 2-3 மேட்ச் சிங்கிள் டிஜிட்டு கேரியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆவரேஜ் 30 தான் இருக்கு ஏற்றணும் இப்போ இந்த அடுத்த சீசனுக்கு பார்க்கணும் அடுத்த சீசனுக்கு இப்போ நிறைய அடிக்கணும் நான் ஆவரேஜ் ஏற்றணும் ஆவரேஜ் ஏற்றினா தான் உண்டு ஆவரேஜ் ஒரு 70 மேலேயே அது கொண்டு வரணும் கஷ்டமான விஷயமா தான் இருக்குது கேவலமாக அவுட் ஆகிட்டு இருக்கிறேன்
எப்படி எப்படிலாம் அவுட் ஆக மாட்டேனோ அப்படிலாம் அவுட் ஆகிட்டு இருக்கிறேன். ரைட்டில் அடித்தா மிட் விக்கெட்டுக்கு போய் அவுட் ஆகுது எப்படின்னு தெரில. நான் முட்டி போட்டு ரைட்டில் அடித்தா அது டீப் மிட் விக்கெட்டுக்கு போகுது. அங்கேயிருந்து ஓடி வந்து அவன் டைவர்ட்ஸ் பிடிக்கிறான். இதே நம்பாலுன்னா கீழே விட்டு ஓவர் ஓவர் த்ரோ விட்டு பவுண்ட்ரிலாம் கொடுத்து ஆறு ரன் கொடுக்குறானுங்க. ஆனால் அவனுக்கு மட்டும் டைவர்ட்ஸ் பிடிக்கிறானுங்க அப்படின்னு தெரில. ஓகே ஓகே, ஓவரால் 20 இன்னிங்ஸ் ஆடிருக்கிறோம். 20 இன்னிங்ஸில் 600 ரன், 30 ரன் ஆவரேஜ். இதில் எவ்வளோ வந்திருக்கணும் அப்படின்னா 1400 ரன் வந்திருக்கணும் தான். இந்த இது நான் அடி அட்டின்னு அடிக்கணும் இந்த இந்த தடவை. இந்த சீசனுக்கு வந்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. செலெக்ஷன் வந்துட்டு எவ்வளோந்தே தெரியாது, விளையாடி பார்த்தா தான் தெரியும். ஸோ 1400 ப்ளஸ் மொதல் இது மொதல் மேட்ச்சில் என்னால் 1400 ரன்லாம் அடிக்க முடியாது. போட்டு அடி அடின்னு அடிக்கிறது. ஸோ ஓகே கைஸ், ஐ வில் சி யூ கைஸ் லேட்டர். சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மீட் பண்ணுவோம். லேட் நைட் ஸ்ட்ரீமிங் ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் மீ. பை ப்ரோ, பை பாய். சசிகலா பாய், டெக்னமல் பாய், அஸ்வின் முருகன் பாய், வீரா விஜய் பாய், பவன கோடீஸ்வரன் பாய், சிவா கணேசன் பாய் ப்ரோ, எம்பிகே கேமிங் பாய் ப்ரோ, சூரிய பிரசாத் பாய், பெரிய அபிஷேக் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ டுடே கைஸ். தேங்க்யூ ஸோ மச் பிரகிதன் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. ஐ வில் சி யூ கைஸ் லேட்டர்.